கண்மணியில் அன்புக்குரிய மகள் மார்களே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தங்கங்களா, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறாள். அதனால் உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். வணக்கம் 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 அங்கிள். என்ன ஜெர்மி, என்ன விசேஷம்? நம்ம வீட்டில் விசேஷம் தான் அங்கிள். பெரிய விசேஷம் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்குறேன்னா இல்லையா? ஆமாம், வீட்டுக்கு வர்றதே விசேஷம்தான். கரெக்ட். அப்புறம் நம்ம இல்லை, இந்த பையன் டீ கடையில் இருக்கிற வரைக்கும் உங்க மாதிரி இருந்தாப்புல. ஆமாம் அங்கிள், வீட்டுக்கு இப்போ வந்ததுலேருந்து நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன், நல்லா கலகலப்பாக பேசுகிறாப்புல. டீ கடையில் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் இருப்பாங்க, பார்ப்பாங்கன்னு ஒரு கூட்டம் ஓடுவாங்கன்னு ஏதோ ஃபீல் பண்ணி பூச்ச சுபாவம் மாட்டிருக்காங்க. ஓ, வீட்டுக்கு எனக்கும் தெரியல வித்தியாசம். ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சா? ஆமாம், புத்தாண்டில் புதிய மாற்றம். ஆமாம் அங்கிள். சரி, வீட்டில் ரேவதி எப்படி இருக்கிறாப்புல? ரேவதி, பிள்ளைங்க எல்லாம் கத்தோட கிருபில நல்லா இருக்காங்க. இந்த மச்சான் குடும்பம், அவங்க அம்மா தங்கச்சி பெங்களூர்லேருந்து வந்தாங்களே. ஆமாம், கிறிஸ்மஸுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்துட்டு நியூ இயர் வரைக்கும் இருந்தாங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நியூ இயர் வரைக்கும் இல்லை. அவங்க கிளம்பிட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யுது? அவங்க இருக்கிறாங்களா, வேலை செய்கிறாங்களா? வேலை செய்கிறாங்க அங்கிள். ஓகே. எங்கே? பெங்களூரில் தான் அங்கிள். எங்கேன்னு கேட்டால் பெங்களூரா? இப்படி தான், ஒரு பையன் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தப்பில்ல. சரி, ஏண்டா லேட்டு கேட்டால் லேட்டு லேட்டாச்சு, அல்லது பஸ் லேட்டு, பஸ்ஸு மேலே தூக்கி பாளிய போடும். இந்த நொச்சனத்தில் இருக்கிறார்ல, அவரை பற்றி ஒரு காமெடியான விஷயம் சொல்லுங்க. என்னென்னா, அப்போ வந்து அவன் சின்ன பையன், என்ன ஒரு மூணு வயசாக இருக்காது, மேபி ஒரு நாலு வயசு இருக்கலாம். அப்போது அவங்க அப்பாவோ அம்மாவோ கொண்டாந்து நம்ம இந்த மலர் குட்டீஸ் கிளப்பில் கொண்டாந்து விட்டுடுறாங்க. விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க போல இருக்கு. இந்த பையன் கொஞ்சம் ரெகுலராக லேட்டாக வருவாப்பில்ல. ஸோ ஆரம்பத்தில் அதை நடத்துகிற பொறுப்பாளர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காங்க. அப்புறம் அன்றைக்கி குறிப்பிட்ட நாள் லேட்டாக வந்திருக்கிறார். ஸோ இவங்க வந்து கதவை திறந்துட்டு, ஏண்டா லேட்டுன்னு கேட்டேன், இதை வந்துட்டோம்ல தான் வந்துட்டோம்ல அந்த வயசுலயே. ஆனால் அப்போ சின்ன வயசுல செம ஆள், செம ஷார்ப்பு மைண்டு, ஷார்ப்பு பிரில்லியண்ட்டு. ஆமாங்க. என்ன, சரி இப்போ இந்த மாதம் எங்கே ரேவதிக்கு எங்கே பிளான்னு? இனிமேல் தான் அவுட்டிங், இனிமேல் தான் போனங்க அங்கிள். இனிமேல் தான். ஆமாங்க. இதுக்கு மேலே ரெட் ஹில்ஸில் சுற்றி பார்க்கறது ஒரு இதுவும் இல்லை, வேறு பக்கம் தான் ட்ரை பண்ணுங்க. இவர் அவங்க வைஃப் எங்கேயும் கூட்டி போக மாட்டார். இப்படி போன இல்லை இல்லை பற்றியா? இப்போ ஒரு நல்ல வசதியாச்சுல, பக்கத்தில் அப்பா வந்துட்டாங்க. ஆமாங்க. அது தங்கச்சியும் இப்போ கல்யாணம் ஆச்சு, தங்கச்சி வீட்லையும் விட்டுட்டு போகலாம். ஆமாங்க. இல்லையா? ஆமாம். அவளுக்கு குழந்தை வர வரைக்கும் அவள் வீட்டில் விட்டுட்டு போகலாம். என்ன? ஆமாங்க. சரி, நம்ம அங்காளி பங்காளி சொந்த பந்தங்கள்லாம் நம்ம வீட்டு விசேஷத்தை பற்றி ஏதாவது பேசுனாங்களா? ஆமாம் அங்கிள், நிறையா பேசியிருக்காங்க, சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தேனியிலேருந்து சூர்யா அப்படின்றவங்க, உத்தம பாளையம் அப்படின்ற ஊர்லேருந்து, நேற்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மனசில் நினச்சிருந்தாங்களா அங்கிள்? நான் வேதத்தினுடைய ஆழ்ந்த ரகசியங்களை பற்றி அதெல்லாம் மெடிடேட் பண்ணால், ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருந்தால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்களா அங்கிள்? ஸோ அதே மாதிரியே வந்து நேற்றைய தினத்தில் நீங்கள் பேசுனது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. கர்த்தருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த நிகழ்ச்சி மூலம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். அது இதை கேட்டுட்டு நம்மளுடைய ஆன்லைன் பைபிள் காலேஜ்லேயும் சேர்றதுக்கு அவங்களுக்கு வாஞ்ச வந்துருச்சாங்க. ஓகே, வெரி குட். ஆனால் ஒன்று சொல்லுங்க, ஆன்லைன் பைபிள் காலேஜ் வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் இப்போ இருக்குது. அதை தமிழாக்கம் செய்வதற்கு முயற்சிகள் நடக்குது, ஆனால் ரொம்ப டைம் எடுக்குது. ஓகேங்க.
அந்த இப்போ என்னுடைய குரல் வந்து டீச்சர் நான் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன், அதை வந்து இப்போ டப் பண்ணணும். ஸோ பாஸ்டர் போவாஸ் தான் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நிறைய ஊழிய வேலைகள் இருக்குது. ஸோ அந்த டப்பிங் ப்ரொசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஓகே அங்கிள், ஓகே. ஏன்னா இப்போ ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது தெரியுமா? நம்மளோட எல்லா சேர்மனுமே 1 hour 1.5 hours இருக்குது. ஸோ அதனால் மொழிபெயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது போக அந்த டப்பிங்னா அந்த அந்த வாய் எப்படி அசைவதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. அது ஒரு கஷ்டம் இல்லை, நீங்கள் எந்த டோனில் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்களோ அதற்கேற்ற வார்த்தையை போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து அது இப்போ தமிழில் இல்லை. ஆனால் இதுலேருந்து ஒரு விசேஷம் என்னென்னா, சொல்லுங்க, இப்போது இது வரைக்கும் நம்ம பொது பிரசங்கங்களில் போதிக்காத ஆழமான சத்தியங்கள் தான் இந்த காலேஜில் போதிக்கப்படுகிறது. அப்போ இன்னும் ஆழமாக வேதாகமத்துடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்னா இந்த காலேஜில் தான் சேரணும். ஓகேங்க. அட்ரஸ் தெரியுமா? www.ldptc.org. அந்த வெப்சைட் போனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க. இப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன், அதனால் வீட்டில் இருந்தபடியே அவங்களுடைய சௌகரியத்துக்கேற்றவாறு அவங்க வந்து 6 hours உட்காந்து படிக்கலாம். ஓகே அங்கிள், ஓகே. இப்போ வேலைக்கு போகிறவங்க கூட நைட்டில் வந்துட்டு, இப்போ இது வரைக்கும் வந்து சுமார் 600 பேர் 62 தேசங்கள்லேருந்து 600 பேர் கடந்த 2 இயர்ஸாக படிக்கிறாங்க. ஓகே. அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வேலை செய்கிறவங்க. அப்போ அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களோட ஃப்ரீ டைமில் வந்து படிக்கிறாங்க. இப்போ இது நமக்கு வந்து ஒரு கால கட்டம் அங்கே இல்லாத பட்சத்தில் இருக்குது காலகட்டம், ஆனால் அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஞானத்தில் வளரணும்னு விருப்பப்படுகிறவர்கள் இதில் சேரலாம். அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பார்வதி தர்மலிங்கம் அப்படின்றவங்க, ஐயாவோட புது வீடு வந்து சூப்பராக இருக்குது. இருக்காதா பின்ன, இருக்காதா பின்ன, அகரகாரம் ஏரியாவில் கட்டின வீடு மாதிரியே இருக்குது. ஆமேன். ரொம்ப நல்லா இருக்குது, அந்த உட்டு மர வேலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அதை விட ஆவிக்குரிய செய்திகள் வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. இப்போ டோட்டலி வந்து எல்லாமே பிரமாதமாக இருக்குது. விசேஷம் என்ன? கண்டிப்பாக விசேஷம் இல்லை, எல்லாமே கர்த்தருடைய கிருபையில் கொடுக்கப்பட்டது. கிருபை தான், கிருபையில் நம்ம இருக்க முடியுமா? முடியாது. சுவாச காற்றே கிருபை தானே இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கியோ போய் சேர்ந்துருப்போம்ல. போயிட்டு வந்தப்போ எத்தனை 100,000 ஜனங்கள் மறிச்சாங்க. அப்போ நம்மளாம் அதில் அந்த 100,000 ஒன்றா இருந்திருக்க வேண்டியது தானே? ஆமாம். அப்போ கர்த்தர் வந்து ஜீவனை காத்தார், அது கிருபை தானே? கிருபையா காத்துக்கொண்டார். ஸோ அருமையான பேலஸ் மாதிரி இருக்குது. ஆ சச்சா, யார் சொன்னா? பார்வதி தர்மலிங்கம். பார்வதியம் ரொம்ப ரொம்ப நன்றி. பேலஸில் சாதாரண ஒரு செட்டிநாடு வீடு, அந்த எனக்கு இந்த செட்டிநாடு ஸ்டைல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ஒன்று செட் உருவாக்க சொன்னேன். ஸோ ஒரு ஒரு படம் காமிச்சேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி அமைச்சிட்டேன், அமைச்சு கொடுத்து. என்ன, அதனால் எனக்கு அது அதிக திருப்தியாக இருக்குது, சந்தோஷம். என்ன? ஆமாங்க. ஸோ நேற்றைய சிச்சுவேஷன் வந்து குட்டி பேசின விஷயங்கள், வீடு எல்லாமே ஒரு குட்டி பரலோக மாதிரி இருக்குது. சூத்திரம் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு வந்தால தானே விசேஷம். ஆமாங்க. என்ன? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து இந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து ரட்சிப்புக்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோத்ரம் சோத்ரம், ரொம்ப நன்றிம்மா, நன்றி. அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை குறித்தும் ஒரு சிலவங்க அவங்களுடைய டு ஆட் கால் பண்ணிக்கிறது கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பரலோகத்தில் இருக்க புஸ்தகங்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா அங்கிள்? ஸோ அதுக்கு வந்து திருச்சியிலேருந்து பேபி கிறிஸ்டினா தேபோரா அப்படின்றவங்க, சரி நம்ம பாப்பா என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதான 2 வசனத்தையும் அவங்க. ஓ அப்படியா? எது? மல்கியா 3:16. ஆமாம்.
அதுவும் வெளிப்படுத்தல் 20:12 இந்த பரலோகத்தில் இருக்க புஸ்தங்கள் பற்றி. அங்கே பார்த்தோம்னா புஸ்தகங்கள், அதே மாதிரி தானியங்களும் இருக்குது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. கரெக்ட், ரொம்ப நன்றி பேபி. கரெக்டாக பார்த்தியா, பரலோகத்தில் புஸ்தகங்கள்லாம் நிறையா இருக்குது. கரெக்ட். அதுக்கப்புறமா வந்து சகாய மேரி அப்படின்றவங்க சேலம் மாவட்டத்திலேருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. மாறனாதா, நம்முடைய சொந்தங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பு தகப்பன் தீர்க்கதரிசி சாது அப்பா அவர்களுக்கும் யேசுவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி சகாய மேரி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. என் பெயர் சகாய மேரி, சேலம் மாவட்டம். 1/1/2024 அன்று மாலை 5 மணி ஆராதனை நேரம் மூலம் உங்கள் மூலம் கர்த்தரின் மகத்தான தீர்க்க தரிசன ஆலோசனை வாக்குத்தத்தம் எச்சரிக்கை இவைகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் பலத்தையும் தெளிந்த மன தைரியத்தையும் இவைகள் எல்லாவற்றையும் பெறவும் பரிசுத்தாவியின் நடத்துதலையும் பெறவும் தேவன் பாராட்டிய தயவிற்காக நன்றிகள் ஐயா. நிகழ்ச்சியை தயவு செய்து நிறுத்த வேண்டாம் என மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட கலந்துரையாடுற நிகழ்ச்சியை, குறிப்பா அந்த டிவி தயார் நிகழ்ச்சியை அதுதான் விட்டுட்டோமே. ஆமாம் ஆமாம், விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம்ல. அதே இன்னொரு விஷயம் இருக்குது ஜெரமி. சொல்லுங்க, எதுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சன்னா, ரிட்டையர்ட் வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு போரிங்கான வாழ்க்கை. உங்களுக்கு இப்போ தெரியாது, என் வயசாகி ரிட்டையர்டாகி வீட்டிலேருந்து உட்கார்ந்த பிறகு தான் தெரியும். அது என்னன்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே சுறுசுறுப்பாக குளித்தோமா, ட்ரெஸ் பண்ணோமா, மேக்கப் போட்டோமா, டிஃபன் பண்ணோமா, கிட்டுக்கிட்டுன்னு பஸ் ஏறணுமா, நாலு பேர் முட்டி மோதி. இப்போ சொந்த வீக்கில் எல்லாம் என்ன செய்வோம், கண்டிப்பாக முட்டி மோதி பஸ்ஸில் ஏறிப்போம், அல்லது ட்ரெயினை பிடிச்சோமா, வேலைக்கு போனோமா, அந்த நாள் முழுக்க அங்கோட டென்ஷனா, ஹரிபரியான வாழ்க்கை ரைட்டா, பரபரப்பா இருக்குமா? ஆமா. இப்ப அந்த எந்த பரபரப்பும் இல்ல. ரிலாக்ஸ். காலையில எந்திரிச்சோடனே குளிக்கணும்னு அவசியம் இருக்குது? வீட்டுல தானே இருக்கிறோம், மெதுவா சாயந்தரம் குளிச்சுக்கலாம்ல, அல்லது நினைச்ச நேரத்துல போய் குளிக்கலாம். கரெக்டா? ஆமா. அப்ப எப்படி வீட்லயே உட்காந்துருந்தா பெருசுங்கிட்ட யாரு பேசுவா? யாரும் பேச மாட்டாங்க கண்டிப்பா. அதனால சரி, ஒரு டைம் பாஸுக்கு உங்களை அழைக்கிறேன் வீட்டுக்கு. ஓகேங்க, சரி வந்துட்டு போங்க. நீங்களும் பாவம், 2 வருஷமாக டீ கடைக்கு வந்தீங்க, அந்த ஒரு ஃப்ளோ அப்படியே வந்துருச்சா? ஆமாங்க. நீங்கள அதான் மிஸ் பண்ணுவீங்களே நினச்சேன். கண்டிப்பாங்க, மிஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணுறீங்க, அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு வராது ஒன்றும் கஷ்டம் இல்லையா? ஆ இல்லைங்க. சரி. அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து கிளாடிஸ் மோனிகா அப்படின்றவங்க, அவங்க ஒரு சின்ன ஒரு சாட்சி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓ, பாப்பா என்ன சொல்கிறாங்க? அவங்க கணவர் பேர் ரூபன். அவர் கணவர் வந்து கிறிஸ்தவ ஃபேமிலி தான். சரி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஏஞ்சல் டிவி பார்க்க ஆரம்பித்து முழுமையான ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த டிவி தையா நிகழ்ச்சி பார்த்து அவருக்கு வந்து உங்களையும் சாத அப்பாவையும் கேப்ரியல் தான் ஃபேவரெட்ஸ் அப்படின்னு சொல்லி. என்னையும்னா உங்களையும்னா யார்? இல்லை இல்லை, உங்களையும்னா சாது அப்பா. சாது அப்பா அண்ட் கேப்ரியல் வந்து ஃபேவரெட்ஸ். பத்தியா, சின்ன தலைக்கு நிறைய ஃபேன் கிளப். அதுக்கப்புறமா இந்த டிவி தையா நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட பாட்டி ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கைப்பிரதிலாம் கொடுத்து அவங்க படுக்க படுக்கையாக இருந்தவங்க. அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க. ஓ சரி. அவங்கள சொல்லி அவங்க ரட்சிப்புகளை நடத்தி அவங்க கத்தருக்குள்ளே சென்றுட்டாங்க. ஓ அப்படின்னு சொல்லும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் அவர் முதல் தடவையாக அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவுறுத்துறத அவர் ஆரம்பித்தார். இந்த டீக்கடை ப்ரோக்ராமுடைய அதை ஜென்மித்த பலன் அடைஞ்சாச்சு. ஒரு சுவிசேஷனை உருவாக்கணும்ல கண்டிப்பாக. அந்த சுவிசேஷன் ஒருத்தன் மூலமாக ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிருக்குது. அலேலுயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். ஆக்சுவலி இந்த மாதிரி திரளான சாட்சிகள் இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, குறிப்பிடப்படுறது சிலர் தான். இப்போ கணக்கு வந்து 10-1 தான். ஆமாம், தெரியுமா? நன்றி சொல்ல வந்தவங்க. இப்போ ஏசாமிக்கே இந்த பாடுன்னா நம்ம ஏமாத்துறோம். ஆமாங்க, அவர்கிட்டயே வந்து ஒருத்தன் தானே வந்து நன்றி சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருக்கான், அப்போ அவருக்கே அந்த பாடு தானே? ஆமாங்க. இல்லையா? ஆமாங்க.
இப்போ நீ பாரு, திரளான மக்கள் எல்லாரும் அற்புதம் பெற்றாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் யார் பேர் நன்றி சொல்லியிருக்கா, சாட்சி சொல்லியிருக்கா? ரொம்ப சொற்பமான மக்கள் தான் தான் இந்த கான்செப்ட், நன்றி சொல்லும் கான்செப்டை அது வந்து வலியுறுத்தணும். அது ரொம்ப முக்கியம். கடுத்துக்க ஒரு நன்றி பலி செலுத்துவது, நான் அப்படி ஒரு நன்மை பெற்றேன், நன்றி பலி செலுத்துவது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அது அறிக்கையை செய்யும் பொழுது நீ பெற்ற நன்மை இன்னும் அது உனக்குள்ள ஸ்தரப்படுது. ப்ளஸ் நன்றி சொல்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்னு வசனம் சொல்லுது, சொல்லுதுல கர்த்தரை கனப்படுத்துகிறான். அப்போ அது எவ்வளோ பெரிய அவசியம். அது இன்னொன்று என்னன்னா, அந்த நன்றி சொல்லும் பொழுது நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாக அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அதை அசால்ட்டு வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு குணம் ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கணும்? நம்ம மத்தியில், வீட்டில் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக ஏதாவது பெற்றா நன்றி சொல்லு. இப்போ நீ உனக்கு ரேவதி சாப்பாடெலாம் சமைக்கிறாங்களா, நன்றி சொல்லுவியாப்பா? எப்பயும் இல்லை, எப்பயாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சா. அப்போ மற்ற நாளில் செய்கிறதெல்லாம் என்னவா? மற்ற நாளில் சொல்லணும், ஆனால் மற சொல்கிறதில்ல பத்தியா. ஸோ அங்கே வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நான் ஒரு தடவை 91 சரிப்பா அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஆ ஓகே. அங்கே வந்து ஃப்ரிட்ஜில், அமெரிக்கர் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜில் இந்த மேக்னட் ஒட்டி வச்சுருப்பாங்க, வசனங்கள் அல்லது அங்கே எங்கேயாவது ஊருக்கு போனால் சிவினியர். அதில் நான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் அதைப்படி பார்க்குறேன், அங்கே ஒரு மெக்னட்ச்சு, ஆல்வேஸ் தேங்க் த குக் அப்படின்னு. அந்த நாளில் அந்த அந்த வரி என்னை தொட்டுச்சு. அன்றையிலேருந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்ட உடனே அந்த குக்கை பார்த்து ரொம்ப நன்றி. ஏன், எங்கள் சொந்த வீட்லேயே எங்கள் அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு நன்றின்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். எதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குலாம் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாப்பில்ல. அப்போ சொல்ல நாங்கள் பார்த்தேன், அதனால் நன்றி. அப்போ நம்ம வீட்டில் தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும். ஆமாங்க, அது வந்து அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. வீட்டிலேயே உள்ளவர்களும் விசேஷமானவர்கள் தானே. அந்த பிள்ளைப்பாவும் ரேவதி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாளோ, உட்காந்து யோசிக்கணும்ல, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? டெய்லி புதுசு புதுசு. ஆமாம், எனக்கு பிடிக்காத ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்ன என்ன சாப்பிட்றீங்க? அதுக்கே எனக்கு பிடிக்காத ஒரு கேள்வி. ஏன்னு கேட்கல? ஏன்னா சாப்பிட போகிறோம், வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியே வரப்போகுது, இதுக்கு போய் மண்டையை உடச்சிட்டு யோசிக்கணுமா? அதுக்குன்னு நேரம் செலவழிச்சு எதுக்கு அதுக்கு போய் நேரத்தை செலவழிக்கணும்? தலைக்கு மேலே உள்ள பிரச்சனை எவ்வளவோ உலகத்தில் இருக்குது, இருக்குதுல்ல. அதில் விட்டுட்டு இதை போய் உட்காந்து நம்ம யோசிக்கணுமா? அன்னைக்கு ஒரு பையன் வந்தாப்புல, ஓகே, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் என்ன சாப்பிட்டோன்னு உனக்கு தோணுதோ அது போய் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டேன். அது திரு திரு முடிச்சு இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு. சரி, போய் அங்கே போய் முழங்கல் போட்டு ஜோம் பண்ணு, கத்தட்டு கல்யா ஆண்டு வரை இவருக்கு என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவர் என்ன மனசில் என்ன தைக்கிறாரோ அதை வாங்கிட்டு வானு. என்ன என்ன அங்கல் பண்ணார் அவர்? எனக்கு இப்போ நினைவில், எனக்கு பிடிச்சமான சாப்பாடு தான் வந்துச்சு. ஓகே ஓகே, பாத்தியா இதுதான். அப்புறம் வேறு சொந்த பந்தங்கள் என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஜனவரி 1 நடந்ததான அந்த தீர்க்க தரிசன மாநாட்டை பற்றியும் ஒருத்தவங்க சாட்சி சொல்லியிருந்த நாள். அமெரிக்காவில் நமக்கு ஒரு நல்ல அருமையான ஆவிகிற மகன் இருக்காப்புல, ஓகே, மோசஸ் சங்கர். ஓகேங்க. அவர் அவங்க ஒய்ஃப் வந்து பேர் காமினி. அவங்களுக்கு ரெண்டு அழகான பசங்க இருக்கிறானுங்க, சென்னையை சேர்ந்தவங்க தான். அமெரிக்காவில் இப்போ செட்டில் ஆகிட்டாப்புல, ஓகே, அங்கே ஐடிக்கு வேலைக்கு பண்ணாப்புல, சரி, அங்கே இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு கடிதம் போட்டிருந்தார். ஏன் அங்கிள், ஏன்ப்பா அந்த டீ கடை நிகழ்ச்சின்னு எடுத்துறீங்களே, அதன் மூலமாக தானே நாங்கள் வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், தயவு செய்து அதை நிறுத்தாதீங்கன்னு. ஆனால் அது வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வர ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்த கடிதம். ஓகே ஓகே. இனி சங்கர் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாப்புல. கண்டிப்பாக சங்கர், கரெக்டா? சரி, என்ன வேற அடுத்தது விசேஷம்?
ஜாஸ்மின் அப்படின்றவங்க பெல்லாரி கர்நாடகாலேருந்து எழுதியிருக்காங்க. ஜனவரி 1st நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நோ யுவர் எனிமி, அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஆனால் பல தடவை வந்து மற்றவங்களால் மற்ற நபர்களால் நான் காயப்படுத்தப்பட்டிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாள் வந்து நினச்சிருக்கிறேன், ஏன் வந்து அவங்க என்னை வெறுக்கிறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க, அவங்கள நான் வந்து அதனால் வந்து மற்றவங்கள நான் எதிரியாக நான் நினச்சேன். இப்போ செய்தி கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படி நினச்சி என்னோடய 2023 வருஷத்தையே நான் வந்து வாழ்க்கையில் பல விஷயங்கள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் வந்து பல விஷயங்களுக்கு வந்து போன வருஷம் எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் திருத்தி இந்த 2024 தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, நம்மளுடைய எதிரி வந்து மனிதர்கள் கிடையாது, நம்மளுடைய யுத்தம் வந்து அது நம்ம யாருக்கு எதிராக எப்படின்னா பிசாசுக்கு எதிராக நம்ம வந்து செய்கிறோம், நம்மளுடைய யுத்தம் வந்து அவனுக்கு எதிராக தான் இருக்குது. நீங்கள் வந்து பல ரகசியங்களை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தேவனுடைய ஞானத்திற்காக நான் வந்து கத்தரை ரொம்ப துதிக்கிறேன், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வாசம் தானே, வேதம் என்ன சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் நம் யுத்தம் இல்லை. அப்போ மனுஷன் இல்லை இல்லை, கண்டிப்பாக. அப்போ ஒருத்தங்க வந்து நம்மளை நிந்திக்கிறாங்கன்னா அவனை ஏவி விட்டது யாரு, பிசாசு தானே. அந்த குழப்பத்தை உண்டாக்கி இப்போ அதுக்கு ஒரு நல்ல வசனம் ஆதாரம் காமிச்சு, யோபு புஸ்தத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு புஸ்தத்தில் 1st அதிகாரம், இந்த 1st அதிகாரத்தில் பார்க்குறேன்னா அங்கே இந்த மேய்ப்படியாக இருக்கிறானே, யாரு பிசாசு, இந்த மேய்ப்படியாக வந்து தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். அங்கே நிற்கும் பொழுது கர்த்தரவனை பார்த்து கேட்குறாரு, எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறாரு. நான் சும்மா அப்படி வெட்டிதுனாமா ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ ஆண்டர் ஆண்டர் சும்மா இருந்திருக்கலாம், அவர் இவனை தூண்டி வர விட்றாரு. டே என் தாசன் யோபோ பார்த்தியா, ஆமாம்மா எல்லோரையும் பார்த்தேன், பார்த்தியா எவ்வளோ உத்தமமான மனுஷனாக இருக்கிறாரு, எவ்வளோ நீதிமானாக இருக்கிறாரு. ஆமாம் பொல்லாத நீதி, அவன் என்ன சும்மாவா நீதிமானாக இருக்கிறா, சும்மாவா அவங்களுக்கு சேவை செய்கிறான், நீங்கள் அவனுக்கு நன்மை செய்கிறனால அவன் வந்து அது ஒரு நன்றி கடனாக தான் செய்கிறான். ஒழிய ஒன்றும் இல்லாமல் இருந்து அவன் இருதயத்திலேருந்து உங்களை தொழுகிறான்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஏதோ ஒன்று கிடைச்சனால அவனும் ஒன்று செய்கிறான், பிரதிபலன் தான். ஸோ இப்போ வேணால் அவனை செஞ்சு பாருங்க, நீங்கள் வந்து அவனை தொட்டு பாருங்கள், அவனுக்கு வந்து வேலையை விட்டு அவனை தூக்கிடுங்க, அப்புறம் வேணால் அவனுக்கு ஏதோ வியாதி கொடுங்க, ஒரு நஷ்டத்தை உண்டாக்குங்க, உன்னுடைய ஆசிரதத்தினால் நிரப்புற, அதெல்லாம் வந்து அலையிலையும் சுத்தரும் அலையிலையும் சுத்தரும் சொல்லிட்டுக்கிறான், ஒரு நஷ்டம் மாத்திரம் வரட்டுமே, வேலையிலேருந்து அவனை தூக்கிட்டோம், அவன் ஒய்ஃபுக்கும் வேலை போகட்டும், பிள்ளைங்களாம் ஒரே நான் திட்டி திட்டி சாகட்டும், செஞ்சுப்பார் செஞ்சு பார்க்க. நான் என்னதுமா சொல்கிறான், அப்படி செஞ்சன்னா அவன் வந்து உங்களை தூஷிப்பான். இந்த பாரு 11th வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றான். இதே வார்த்தையை 2வது முறையாக 2 அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்கிறாப்புல, இந்த மேய்ப்படியான், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்போ இந்த சாத்தான் கர்த்தர்கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சு என்ன சொன்னப்பலாம், அவங்ககிட்ட இருக்கிற வேலியை இப்போ போட்டு வச்சுருக்கீங்க பாதுகாப்பான, அதனால வந்து அவனுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது, அதை மாற்றி கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி வச்சு பாருங்களேன், ஒதுக்கி வச்சு பார்த்து கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் வேதனை வியாதி எல்லாம் அவனுக்கு வரட்டும், அப்போ பாரு என்ன செய்கிறான்னு, அவன் மூஞ்சியில் காரி துப்புவான் அப்படின்னு சேலஞ்ச் கத்துறவங்க அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டார். ஓகே படா பார்த்துக்கலாண்டா, அவர் சேலஞ்ச் எடுத்ததுக்கு என்ன காரணம்,
யோபு மேலே இருந்த நம்பிக்கை, நம்பிக்கை இல்லை, அவருடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறாரு. அவர் பிறந்ததுலேருந்து அந்த நேரம் வரைக்கும் ஒரு எப்படிப்பட்ட சன்மார்க்கமான நீதிமானாக அவர் இருந்திருக்கார் பார்க்குறார். இப்போ அதுக்கு இடையில் அவருடைய வாழ்க்கையில் பலவித சோதனைகள் கடத்த வச்சுருப்பார். அந்த ஒவ்வொரு சோதனை கட்டத்துலேயும் அவர் ஜெயம் கொண்டு நீதிமானாக நம்ம இவர் மாதிரி யோசிப்பு யோசிப்பு அந்த ஒரு வாலிப வயசில் ஒரு பொண்ணு தானாக வருது. எவனாவது ஒருத்தன் வேண்டான்னு சொல்லுவான்னா இப்போ இருக்கிற பசங்களில் இப்போ இருக்கிற, ஆனால் அவர் அந்த இதில் கூட இத்தனைக்கும் அது யஜமானி அம்மா வேற. சும்மா சாதாரண பொண்ணு வந்து ஏதாவது ஆசை காட்டினா கூட போது கழுதான்னு சொல்லலாம், இது யஜமானி அம்மா. அப்போ அதுக்கு இடம் கொடுத்துருக்கலாம். இவர் வந்து நான் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவேன், இவர் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு பாவம் செய்யலை. ஆமாங்க. அப்போ அந்த மாதிரி இவருடைய லைஃப்பில் ஏதாவது சோதனைகள் வந்திருக்கலாம். ஆமாங்க. அதில் இவர் பாஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அது கர்த்தர் பார்த்துருக்காரு, சரி இவன் உத்தம, அதனால தான் பெருமையாக சொல்கிறார், என் தாசனாகிய யோபு மாதிரி உத்தம மனுஷன் எங்கேயா பார்த்துருக்கியா? இப்போ இவன் வந்து சவால் விட்டான். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம், இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ இப்போ அவனை தொட்டுப்பார், ஆனால் அவன் உயிர்களில் மாத்திரம் கை வைக்காத, இது எல்லாத்தையும் வேணா அழிச்சிக்கோ. அதே மாதிரி சொத்து பத்து எல்லாம் போயிடுச்சு. ஓகே. அவர் இருந்த நல்ல உத்தியோகமும் போயிடுச்சு. என்ன, அப்புறம் ஷேர் மார்க்கெட்லேயே பயங்கரமான லாஸு, எல்லாத்துலேயும் அட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தார் ப்ராப்பர்ட்டி, அதுவும் எல்லாம் போயிடுச்சு ஜீரோ. அப்புறம் பார்த்தா பிள்ளைங்களும் எல்லாமே இருந்துட்டாங்க, வியாதிப்பட்டு காய்ச்சல் வந்து பொசுக்கு பொசுக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு பிள்ளை செத்து இன்னொரு பிள்ளை ஆறுதலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரெண்டும் ஒரே நேரத்தில் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா? அது நடந்துச்சு. அந்த இழப்புல கூட இவர் வாயை தந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவருடைய சரீரத்தில் வியாதி வருது. வியாதி வந்த அந்த வியாதியுடைய துர்நாற்றம், அப்புறம் அரிப்பு தன்மை தாங்க முடியாமல் இப்போ விட்டுட்டு அவளை வெளியே உட்கார வச்சுட்டாப்புல. ஏன்னா பரவிடுச்சுன்னா, ஆமாம். ஸோ ஒரு கிளாஸ் பீஸ் அவனை வச்சுக்கிட்டு அப்படியே சுரண்டி சுரண்டி சுரண்டிட்டு இருப்பார். எரியுதுல்ல, எரியுது, அரிப்பு, என்ன செய்யறது? எனக்கு முன்ன ஒரு அலர்ஜி இருந்துச்சு, ஏதாவது கட்டானுச்சுன்னா இந்த மருந்துகள் ஏதாவது போட்டாங்கன்னா அது நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி உண்டாக்கும். ஸோ அந்த கட்டு வருதுல்ல, அந்த கட்டை சுற்றி புண்களாக வந்துடும், கொப்பளம் கொப்பளமாக சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி புண்ணு புண்ணாக வந்துடும். பொண்ணு புண்ணாக வந்தால் எரிச்சல்னால் பயங்கர எரிச்சல் உண்டாகும். நான் நம்ம செய்வேன், வள்ள கடிச்சிட்டு அப்படியே சுரண்டி 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 எடுத்துருது, அது தொடலாம் கிழிஞ்சி ரத்தமாக கொட்டும், அதில் வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடையாது. ஹாலேலூயா ஸ்தோத்திரம், எரிச்சல் போயிடுச்சு. ஆனால் இன்னொரு பிரச்சனை, வலிக்காது, ரத்தமாக கொட்டிருக்கும்ல அது வரும். மறுநாள் அதே மாதிரி பண்ணுறது என்ன? அப்போ யோபு ஐயா அந்த மாதிரி கடந்து பண்ணார். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அவருடைய ஒய்ஃபு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, என்ன சொன்னாங்க, இப்போ தூஷிச்சு நீங்கள் ஏன் இவ்வளோ இவ்வளோ ஒன்பதாவது வசனம் பாருங்கள், ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இந்த தேவனை தூஷிக்கிற அந்த வார்த்தை சாத்தான் தானே சொன்னா? அதே வார்த்தையை இங்கே சொல்ல வைக்கிறாங்க. எப்படி எப்படி? சாத்தான் வந்து அவங்க மனைவி மூலமா ஏவி சொல்ல வைக்கிறாங்க. அதே அதே. அப்போது இந்த அம்மாவை இப்படி பேச முடியாது தூண்டினது சாத்தான், இந்த மேய்ப்படியான். அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தான். ஒரு பழைய பாட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டது, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறப்பதில்லை, அவர்கள் நல்லோராவதும் தீயோராவதும் அன்னை வளர்ப்பதில் தப்பு, அது சமுதாயம் வளர்ப்பதில். நான் கொஞ்சம் அதை மாற்றியிருக்கேன் இல்லையா? எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் பிறக்கும்போது இல்லையா? ஆமாங்க. அப்போது
அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து ஆனால் அந்த மெய்ப்படி மாதிரி ஏவி விடுறான் இப்படி சொல்லி ஐடியா வரும் மைண்டில், நெகட்டிவாக பேசப்படி தூசிக்கும்படி. அப்போது நம்மளை பகைக்கிறவன், நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறவன் எவ்வளோ இப்படி தான் தூண்டப்படுறாங்க, அது சொல்லு இது சொல்லு அப்படின்னு. அவங்களா பேசலை, அவங்க வந்து ஒரு தவறாக புரிந்து கொண்டு இப்போ இவர் இருக்கிறாரு சவுல் ஐயா. எந்த சவுல் ஐயா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா தெரியும், புதிய ஏற்பாடு சவுல், ஏற்பாட்டை சவுல் ஐயா பவுல். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு சவுல் இல்லையா? ஆனால் நான் ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சேன். என்ன அங்கிள்? என்ன தெரியுமா? இவருக்கு பவுல் எப்படி பேர் இருந்துச்சு? ஞானகான பேரா? ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பவுல்ன்ற பேரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். இப்போ நம்ம சர்ச்சிலலாம் ஞானசாமி தான் பேரை மாற்றுறாங்களா, அந்த மாதிரி இவர் ஞானசாமி பெற்ற பேர் 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 மாறிச்சான்னு கேட்குறேன். ஆ, அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அங்கிள். அதை பற்றி அந்த மாதிரி பேர் மாறின மாதிரி சொல்லப்படலை, ஆனால் எழுத்தின்படி அவள் பேர் மாறி தான் இருக்குது. அப்போ 1+2 1+1 போட்டு கணக்கு பார்த்தா அப்படி ஒரு நடந்திருக்கலாம் ரைட்டா? ஆமாம் அங்கிள், இப்படிதான் நானும் உள்ள நாள் நினச்சிட்டு இருந்தேன். சரிப்பா, ஆனால் அது பொய்யாகி போச்சு. அப்படிங்களா அங்கிள்? என்ன அங்கிள்? இது ரொம்ப சிம்பிள். சவுல் என்பது எப்படிய மொழியில் உள்ள வார்த்தை. ஓகே, பவுல் வந்து கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை. ஸோ பவுல் ஐயாவுடைய ஊழி எல்லாமே கிரேக்கர்கள் மத்தியில் தானே, ஜென்டல்ஸ் தானே, அந்நியர்கள் தானே. ஆமாம்ப்பா, அவங்களுக்கு புரிகிற வண்ணமாக ஒரு பேர் வந்து பவுல். ஓகே, அது வந்து கிரேக்க மொழியில் தான் பவுல், பால். ஹிப்ருவில் வந்து சவுல். ஸோ ஞானஸ்தானத்துக்கு பிறகு பேர் மாறலை. ஓகே, அதே பேர் தான். அந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது பேரால் அழைக்கப்பட்டார். அதோடைய அர்த்தம் சவுல் என்ற எப்ரிய வார்த்தை கிரேக்கில் பவுல், அவள் அதுதான் ஒழிய பேரொன்னெல்லாம் மாறல. ஓகே அங்கிள், ஓகே சரி அது போட்டோம். இப்போது இது பாரு, அவர் பேர் வெறித்தனமாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தார், துன்புறுத்தினார். ஆனால் அது தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா? அவர் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அப்போ நினச்சிக்கிட்டாரு. இல்லை, அப்படி நினச்சதுக்கு என்ன காரணம்? அந்த மார்க்க வைராக்கியம். அப்போ அவருக்கு வந்து இது தவறுன்னு தெரியல அவருக்கு. அவரோட மார்க்கத்தை, அவர் மார்க்கத்தை நம்ம காப்பாற்றுறோம், இவனுக்கு தப்பு பண்ணிட்டானுங்க. அந்த வந்து ஒரு நல்ல எண்ணம் ஒரு பக்கம் இருந்திருக்குது, நல்ல எண்ணம். அதனால தான் இவர் வந்து கர்த்தர் காப்பாற்றினார் அவரை. நல்ல எண்ணம் இருந்துச்சு, அணுகுமுறை தான் தவறாக இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் வந்து கபடு இல்லை. இன்றைக்கி வந்து இந்த குறை சொல்கிறவங்களா இருக்கிறாங்களே, அது நான் நல்லா கவனிச்சிருக்கேன். ஜெரிமி சொல்லுங்க, இவனுங்க வந்து இந்த பொறாமையில் தான் குறை சொல்கிறாப்புல. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அது நிறைவேறலை பற்றியா, அவன் சொன்னது நிறைவேறல எப்படின்னு குற்றச்சாட்டுருக்கிறவர்கள். அப்போ நிறைவேறுன்னு சொல்லணும்ல? அது சொல்ல மாட்டாங்க. ஆ, நிறைவேறிச்சு அலலியா சோத்திரம் அது சொல்லணும்ல, அது ஏன் நீ சொல்ல மாட்டுற? நோக்கம் வந்து குற்றச்சாட்டுனால. அப்போ தான் ஒரு நாள் தான் நான் அனலைஸ் பண்ணேன், ஒரு குறிப்பிட்ட ஊழியர் நம்மளை வந்து ஃபுல்லாக அப்படி கழுத்து கிழிச்சு கழுத்து கிழிச்சு சொன்னதெல்லாம் நிறைவேறலை நிறைவேற சொல்லிட்டு வந்தார். நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்தா சரி வருன்னு, ஏன்னா கொஞ்சம் நல்ல நிதானமாக பேசுவாப்பில். சிலர் வந்து நையாண்டித்தனமாக கிண்டல்தனமாக வயசுக்கு ஏதோ பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம ரொம்ப அவன் இவன் அப்படின்னு கேவலமாக பேசுகிறாப்பில். ஆனால் இவர் அப்படிப்பட்டதில்லை, ரொம்ப டீசெண்டாக பேசுவாப்பில். ஸோ சரி, இவர் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கலாம்னு நான் முதல்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சரியாக நிறைவேறினதை பற்றி சொல்லலை அவர். அப்போ தான் வருஷம் பார்த்தப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது எல்லாமே பொறாமையில் பேசுகிறது. நீ வந்து நியாயமாக சரி நன்மை தீமையை பற்றி பேசுகிறதா இருந்தா அப்போ நன்மையை நீ சொல்லணும்ல. ஆமாம், இவங்க சொன்னது நிறைவேறிச்சு, இது ஆனால் இது நிறைவேறல அப்படி, அது பேலன்ஸாக சொல்லணும்னா தான் நீ நல்லவன். ஆமாம், நீ வந்து ஒன் சைட் மாத்திரம் சொல்லிட்டு போனல, அப்போ உனக்கு வேறு ஏதோ ஒரு மோட்டிவ்லாம் இருக்குது. ஆமாம், செல்ஃப் இன்டென்ஷன். ஆ, நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும்?
அப்புறம் நீ சொல்கிற கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா நீ பேலன்ஸாக இல்லையா. இப்போது சவுளையா வந்து ஜெனுவன்டா தன் வந்து மார்க்கத்துக்கு அழிவு வந்துடக்கூடாது, அதை பாதுகாக்கணும், அப்போ இந்த கேடு சேர்களை அழிச்சிடணும், அந்த மாதிரி நல்ல எண்ணம். அதனால தான் அவரை கடுத்தருந்து குறுக்கால சந்தித்து அவரை திசை திருப்பி விடுறாரு. நல்ல மார்க்கத்துக்கு அப்போ அவர் மனம் திரும்புறாருல, ஜெனுவனாக மனம் திரும்புகிறார். அப்போ அதில் தான் வந்து ஒரு சாட்சி அங்கே வருது ரைட்டா. ஸோ ஆனால் இங்கே பாரு, இங்கே இந்த அம்மா மிஸ்ஸஸ் யோபு அவங்க வந்து இந்த சாத்தாங் என்ன பேசினானோ அதே வார்த்தையை ஒப்பிக்கிறாங்க. அப்போ இவங்களை தூண்டினது யாரு? சாத்தான். அப்போ தான் தூண்டியிருக்கான். இப்போ அப்படி தான் எல்லாரையும் இப்படி தூண்டி விடுறது, நீ வந்து விரோதமாக பேசு, இது பண்ண அது பண்ண, அது எல்லாமே இந்த சாத்தான் கொடுக்குற ஒரு ஆலோசனை. அது குற்றம் சொல்லு, இது குற்றம் சொல்லு, இது தப்பு சொல்லு, அது தப்பு சொல்லு அப்படின்னு. ஓகே அங்க. ஸோ குறை சொல்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் நீ குறை சொல்லலாம். ஆதி ஆகமத்திலேருந்து வழிபடுத்தலுக்கும் குறைன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாங்க. ஸோ வேத வசனம் வந்து இருப்புறமும் கருக்குள்ள பட்டியம், நீ வெட்டினாலும் வெட்டும், நான் வெட்டினாலும் வெட்டும் ரைட்டா? கண்டிப்பா. வேற என்ன விசேஷம்? வேற நீங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு சந்தேகம் என்ன தோணுச்சு, சந்தேகம் ஒன்று வந்துச்சு எனக்கு. பிசாசு தான் ஏசப்பா வந்து பிதாவை வந்து தேவன் வந்து அவரை கீழே தள்ளி பிசாசாக தள்ளி விட்டார் இல்லைங்க. எப்படி இப்படி போய் பேசுறதுக்கான ஒரு இது எல்லா வேத பண்டிதர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், இது எப்படி சாத்தியம்? அப்போது எனக்கு தெரிஞ்சது என்ன தோணுதுன்னா, இப்போ ரெண்டு பேருக்கு போட்டி நடக்குது. ஓகே ஓகே. அப்போ அந்த போட்டி காலத்தில் கர்த்தர் வந்து சில அனுமதி கொடுத்து வச்சுருக்கார். ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் சம போட்டியாளராக தான் வந்து நிற்கிறாப்புல. உன்னுடைய ஸ்தானத்தை நான் பிடிக்கிறேன் பார், கண்டிப்பாக இவன் சம்பாதிட்டுருக்கான். இதில் இன்னொன்று என்னென்னா, இவன் லூசிஃபர் வந்து சாதாரண தூதனை கிடையாது. ஓகே. அவன் அந்த உன்னதமான தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்க திராணி பெற்றவன், அவ்வளோ உன்னதமான அந்தஸ்தில் இருந்தவன். ஓகே. இப்போ ரொம்ப வேண்டாம். சரிப்பா. உன்னை ரொம்ப தூஷ்ணமாக பேசுகிறவங்களா யாராக இருப்பாங்க? யாராவது பேசுகிறதா இருந்தால் யாராக பேசுவாங்க? நல்லா தெரிஞ்சவன் கூட இருக்கிறவங்க, அதை தான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சவன் அவன் தான் பேசுவான் கண்டிப்பாக ரைட்டா. ஜனங்க இவன் பட்சம் தான் அதிகமாக நம்புவாங்க. கூட இருக்கிறவன் அவங்க என்ன சொல்கிறான், கூடவே இருக்கிறான் அவனுக்கு தெரியாதா, கூடவே இருக்க அவனுக்கு தெரியாதா, இந்த தூஷணம் பண்ணுறான் கூட இருந்து தூஷணம் பண்ணுறான்ல அவனுக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, சரி உன் கூடவே நான் இருக்கிறேன்னு, அப்போ உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே, என்னத்தை சொல்லி உன்னை மடக்கலாம் எனக்கு தெரியுமே, ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ நல்லா பழகிறாங்க, ரொம்ப அநூன்யமாக நடந்துக்கிறாங்க, அப்போ ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி அந்தஸ்தில் உள்ளவன். ஓகே அங்கிள். பாரு இவனை குறித்து ஏசையா புஸ்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும், 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே. கேள்விப்பா, இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவன் பரலோகத்தில் இருக்கிற டைம். ஓகே. பேர் லூசிஃபர்னு வருது, சாத்தானும் மாறல, அப்போ அந்த மாதிரி அந்தஸ்தில் இருந்தவன் ரைட்டா. அவன் ஜாதிகள் என்ன பண்ணா, ஈனப்படுத்தினவனே. இப்போ லூசிஃபர் வந்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி அவன் வந்து தள்ளப்பட்ட காலம் எப்போ? எல்லாம் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி. முன்னாடி ரைட்டா? ஆமாம் ரைட்டா. பண்டிதர் சொல்றது கரெக்டா? கரெக்ட் தான், கரெக்ட். அப்போ எந்த ஜாதி இருந்துச்சு? ஆமாங்க. அப்போ எந்த ஜாதி, எந்த ஜாதியை இவன் வந்து ஈனப்படுத்தினா? மனுஷ இதுதான் நேத்து தானே சொன்னேன் ஒரு சம்பவம். இந்த ஆதி ஆகமம் 1வது அதிகாரத்துக்கும் 2வது 1வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்துக்கும் இடையில
ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்போ பூர்வ ஒரு உலகம் இருந்திருக்கலாமா சொன்னல, லிங்க் வருதா? அப்போ ஜாதிகளை ஈனம் படுத்தினவனே, அப்போது அந்த ஒரு உலகத்தை ஏதோ ஒரு கேடு நடந்திருக்குது, அந்த உலகத்துக்கு கேடு நடந்ததுனால தான் கர்த்தர் அழிச்சிருக்கிறாரு. இப்போ நோவாவின் வெள்ளத்தை எதுக்கு வெள்ளம் வந்துச்சு? பாவத்தை அழிச்சு சீர்படுத்துவதற்கு. அந்த கலப்பு ஏற்பட்டு அந்த உலகம் கெட்டு போயிருச்சுல, அப்போ இருந்த சமுதாயம் கெட்டு போயிருச்சு, அப்போ அதை அழிக்கணும். ஏன்னா டோட்டலி கரப்டட், இதுக்கு மேலே அதை திருத்த முடியாது, இன்னும் புதுசாக தான் ஒன்று ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் அந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அப்போது ஒரு சந்ததி இருந்திருக்கணும். இப்போது நேற்று நான் சொன்னேன், இந்த டைனோசோர் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கலான்னு. ஆமாங்க. இப்போது இந்த அட்லாண்டிஸ் கடல் கீழே அங்கே வந்து இந்த பெர்முடா ட்ரையங்கிள் இருக்குது, அங்கே வந்து பட்டணங்களெல்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க, பார்த்துருக்கியா? ஆமாம், டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்துருக்கு. முழு பட்டணமே இருக்குது, புதையுண்டு போயிருக்கு. அது எங்கேருந்து வந்துச்சு? அதோடைய சிற்பக்கலைலாம் ஆச்சரியமான கலை. எப்படி அது அங்கே போயிருந்துச்சு? அது அந்த கார்பன் டேட்டிங் வேறு எடுத்து பார்க்குறாப்பில், கார்பன் டேட்டிங் எடுத்து பார்த்தா 1000 ஆண்டுகள் முன்னால் போகுது. அப்போ இது வந்து என்ன, அப்போ அந்த காலத்தில் இது இருந்திருக்கலாமா? ஒரு சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வீடியோ கூட பார்த்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஆதாம் ஏவாள் இந்த மனித இனம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியாண்டல்ஸ் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க இருந்துச்சுல, அவங்க மண்டை ஓடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. அப்போ அது ஒரு சாட்சி தானே. ஆமாம். இப்போ இன்னொரு ஆதாரம் ஒன்று காட்டலாம். ஆ, சொல்லுங்கள். இந்த ஏசாயில் கை வச்சுங்கப்பா. எருமியா 4வது அதிகாரத்தில் 23லேருந்து வாசிங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. ஓகே, இது வந்து அங்கே ஆதியகம் 1:1-2 கரெக்டாக மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதா? ஓகே. எருமியா தீர்க்கதரிசி இருக்கார்ல. ஆமாங்க. அந்த ஐயா அவர் வந்து இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது அப்போ என்ன டைம்னா 7வது ஆண்டு. ஏன்னா 600. அந்த டைமில் தான் இவருடைய காலம். ஓகே ஓகே. இப்போ அந்த காலத்தில் எழுதுறாரு. ஆனால் இப்போ சொல்கிறார், நான் பார்த்தேன். எப்படி பார்த்தாரு? அந்த டைமில் இருந்தா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் பாட்டேன்னு எழுதுறாருல, அப்போ என்ன பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு? இவர் வாழ்ந்த காலம் வேற, அங்கே ஆதியாகவும் 1:1 நடந்தது எப்படி பார்த்தாரு? தரிசனமாக பார்த்துருக்கலாம். இவர் என்ன நடந்துச்சுன்னா, இவரை கர்த்தர் ஆவியில் எடுத்துகிட்டு போகிறார். ஓகேங்க. இப்போது இந்த எசிக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா 40வது அதிகாரத்துலேருந்து 48 வரைக்கும் நீ வாசித்து பார்த்தேன்னா, 1000 வருட அரசாட்சியில் அங்கே தேவாலயம் எப்படி இருக்குது அதை போய் பார்த்துருக்குறார். ஆவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போகிறார். ஓகே. இப்போ இந்த ஐயா, எருமியா ஐயா வந்து எப்படி எழுதுகிறார் புஸ்தகத்தை, அவர் வந்து பார்த்தோன்னா கிமு 6 சிக்ஸ்த் சஞ்சினா 600 கிமு 600. எருமியா ஐயா எழுதுனா அதே டைம் தான். அப்போ கிமு 600 அப்போ இவர் ஃபியூச்சருக்கு இப்போ போகிறார். 2000 ஆண்டுகள் தாண்டி அந்த 1000 வருட அரசாச்சு அப்போனா ஒரு 3000. அப்போ பாரு, இங்கே 600 × 3000 2400 ஆண்டுகளுக்கு ஃபியூச்சர் போய் பார்க்குறாரு. ஃபியூச்சருக்கு கர்த்தர் அழைத்து சென்று போய் ஒரு காரியம் காமிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஓகே. அதே போல தான் யோவான் ஐயா. யோவான் ஐயா புஸ்தகம் எழுதும்போது கிபி 90. ஓகே. கிபி 90. இப்போ ஒரு ஆண்டோடைய 2வது வருகை பார்க்குறாருல. ஆமாங்க. அந்த 2வது வருகை எப்போ நடக்க போகுது? அது நம்மளுடைய காலம் தாண்டி தெரியாது. ஆமாம். தெரியாது. இப்போது 2000 வருஷங்கள் ஆயிடுச்சுல. ஆமாங்க. இவர் எழுதுனது முதல் 100வது ஆண்டு. யார்?
யோவான ஐயர்கள் வெளிப்படுத்தினர் முதல் நூற்றாண்டு, கிபி 90வது ஆண்டில் தான் இங்கே எழுதுறாரு. அப்போ இப்போ 2000 வருஷம் போயிடுச்சு. ஆனால் அதையும் தாண்டி இந்த புதிய ரிஸ்லிம் பட்டணம் இறங்கி வரதை பார்க்குறாரு. அது எப்போ வரப்போகுது தெரியல, தெரியாது நமக்கு. சப்போஸ் இன்னும் ஒரு 100 வருஷம் வச்சுக்குவோம், ஒரு கணக்கு தான், அவ்வளோ நாள் வராது, வராது, ஒரு கணக்கு வச்சுக்குவோம். ஓகே. அப்போ அப்போனா 2100 இன்னொரு 100 வருஷம், 2023 சேர்த்தா 2123 இவர் வாழ்ந்தது 90வது வருஷம், அது வந்து 2100. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்னாடி ஃபியூச்சரில் போகிறார். போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாப்புல, ஆவியில் கடத்தில் எடுத்து சென்று அதை பார்க்குறாப்புல. இதுதான் ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, டைம் ட்ராவல். ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் E=MC², அதான் அந்த மோஸ்ட் ஃபேமஸ் இக்குவேஷன். ஒரு பொருள், இப்போ இந்த கப் இருக்கு, ஏன் ஒரு பொருள் வந்து லைட்டு போகிற வேகத்துக்கு கடந்தால் டைம் கிடையாது, காலத்தை கடந்துடலாம். காலத்தை கடந்துடலாம், முன்னும் பின்னும் கடந்துடலாம். அதான் அவருடைய தியரி. அதுவும் லைட்டு போகிற வேகத்துக்கு 2 மடங்கு போகணும். மாஸ் இன்டு வெலாசிட்டி ட்வைஸ். படிச்சிருக்கியா? கரெக்டாக சொல்கிறியா? E=MC². ஆமாம். அந்த சி ஸ்கொயர் தான் லைட், ஸ்பீட் ஆஃப் லைட். ஆனால் இப்போ மாஸ்னா நம்முடைய எடை. இப்போ நம்முடைய எடை டைம்ஸ் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போ அந்த வேகத்துக்கு நீ பண்ணால் அவ்வளோ பெரிய எனர்ஜி மாஸ் வெளியே வரும். அப்படி வெளியே வந்தோடனே புஷ் பண்ணால் தான் நீ அந்த அவ்வளோ வேகத்துக்கு போக முடியும், இந்த ராக்கெட் போகிற மாதிரி. ரைட்டாக இதுதான் அவருடைய தியரி. ஓகே. அதை அடைந்தால் காலம் நின்றோம். இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் ஒரே காலத்தில் இருக்கும். ஓ, நீ இந்த பக்கம் திரும்பினா இறந்த காலம், அந்த பக்கம் திரும்பினா எதிர்காலம். காலங்கள் எல்லாமே உன் கண்கள் முன்பதாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ ஈஸியாக டக் டக் டக்னு போயிடலாம். ஆனால் அதில் ஒரு பிழை ஒன்று இருக்குது. என்ன அங்கிள்? இதுதான் 1904 கருத்தர் வந்து எனக்கு அதை பற்றி கற்றுக் கொடுக்கும்போது சொன்னார். ஓகே. அது கரெக்ட் தான், ஆனால் தப்பு அப்படின்னு. என்ன தப்புன்னா, பூலோக மக்கள்னால ஸ்பீட் ஆஃப் லைட்டை ரீச் பண்ணவே முடியாது, ஒன்றால் முடியாது, நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. ஒரு வேளை முடியும்னு வச்சுக்கோ, ஆனால் உன்னுடைய அந்த ஸ்பீடுக்கு போகிறதுக்கு உன்னுடைய பாடியெல்லாம் சிதறிடும், சின்ன பின்னமாக எல்லாம் சிதறிடும் இப்படின்னு கருத்து. ஸோ இது மாம்சத்தில் இம்பாசிபிள், படைத்தவரே சொல்கிறாரு இம்பாசிபிள்னு, முடியாது. ஆனால் இந்த ஆவியில் ட்ராவல் பண்ணுறது இது கரெக்ட், இந்த தியரி கரெக்டு, இந்த இக்குவேஷன் கரெக்ட். அப்போ இந்த மாஸ்க்கு பதிலாக நம்ம வந்து எஸ்ன்னு போடணும். எஸ்னா ஸ்பிரிட். ஸோ E=, ஆக்சுவலி ஈயன் தூக்கிடணும், டைம். டி டி வந்து டைமில் காலம், அல்லது நம்ம வந்து ஈ கரெக்ட் தான், இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி, இட்டர்னிட்டிக்குள்ளே நீ போகிறதா உனக்கு வந்து எஸ் டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட். ஆனால் இப்போ அதையே நான் மாற்றணும், என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இல்லை, டி ஸ்கொயர். என்ன டி? டைம். ஸ்பீட் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்கள். ஒளியை விட இந்த இன்னும் கற்பனையில் நீ சிந்திக்கிற பற்றியா, அதுதான் இன்னும் வேகமாக போகும். ஸோ E=, எஸ் டி ஸ்கொயர். இதுதான் நம்முடைய புது தியரி. ஏன்னா இதுதான் சாத்தியம். ஆவிக்குரிய மண்டலத்தில் நீ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நீ ஆவிக்குள்ளாகிற. அப்போ ஆவியான வந்து அப்படியே உனக்கு அல்லாஹ் காத்துக்குவாப்பில். நீ எசிக்கியேல் புஸ்தகத்தெல்லாம் படிக்கலாம், கர்த்தருடைய கரம் வந்து அப்படியே ஒரு தலை மயிரை பிடிச்சு தூக்குனது. படிச்சிருக்கியா? 8வது அதிகாரத்தில் இருக்குது. தலை மயிரை பிடிச்சு அப்படியே எடுத்தோடனே இவருடைய ஆவியை செலுத்திட்டு வெளியே வர்றது. அப்போ கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார், கர்த்தருடைய ஆவி என்னை தூக்கி சென்று போனார். அப்போ கர்த்தருடைய ஆவி தூக்குனா தான் அந்த ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். புரிஞ்சுதா டாக்டர்? ஆமாங்க. ஸோ இப்போது இந்த ஐயா இருக்கிறார, எரிமியா ஐயா. ஆமாங்க. அவர் பாரு, அவர் வாழ்ந்த காலத்துலேருந்து பின்னாடி போகிறார், சிருஷ்டிப்பு காலத்துக்கு போய்
அங்கே நின்று பார்க்குற என்ன நடந்துச்சுன்னு. இப்போ அந்த கோணத்தில் இப்போ இதை பாரு. ஓகேங்க. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாத இருந்தது. ஓகே, இதுதான் நம்ம பார்த்துட்டோம்ல, ஆதியாகமம் 1:1. ஓகே, அடுத்து பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லோ அந்த பீரியடில் பர்வதங்கள் எதுவும் இல்லைல்ல? ஆமாங்க. அப்போ இந்த ஐயா பார்த்த பர்வதம் எந்த பர்வதம்? டைனோசர்ஸாக இருக்குமா? பாயிண்டை பிடிச்சிட்டாப்புல டாக்டரு குடிசகன். இவருக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்துனோம் உள்ள இருக்க. ஆமாம் அங்கிள். என்ன எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? அடுத்து அதையும் வாங்கிட வேண்டியது தானே, ஒரு டாக்டரேட்டு. சரி, அப்புறம் இவரை டாக்டர் நாங்கள் கூப்பிட்ற மாதிரி ஒன்னையும் டாக்டர்னு கூப்பிட்றேன். ரெண்டு டாக்டர் பத்து நடுவில் கம்பவுண்டர் இருந்துட்டு போகிறேன். என்ன இல்லை அங்கிள், நீங்கள் வந்து டாக்டருக்கெல்லாம் மேலே. ஒரு தடவை ஒரு மனுஷன் வந்து ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனான்னா என்ன, எங்கள் ஒரு டாக்டர் வந்து அவரை ஒரு விஐபி தான், ஒவ்வொரு வார்டையாக குடிப்பை காட்டுற டாக்டர். அப்போ டாக்டர் வந்து ஒவ்வொரு அறையை காட்டும் பொழுது, பாரு இவங்களாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இவங்க வந்து சாதாரண மனநிலை இருக்கிறாங்க, ஆனால் எப்போ எந்த நேரத்தில் தடிந்து மாறுவாங்கன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் எல்லோரும் கட்டி வச்சுக்கோங்க கையெல்லாம், எல்லாம் ரொம்ப வயலண்ட்டாக மாறுவாங்க. கதவெல்லாம் தாழ்பால் இட்டு பூட்டிப்பட்ட இருக்குது. ஓகே, அதே மாதிரி அங்கே நர்ஸம்மா வேறு இருக்குது, அதெல்லாம் ஒரு புல்லட் ப்ரூஃப் அறை மாதிரி அதில் இங்கே இருக்கிறாங்க. இன்னொரு அடுத்த அறைக்கு போனப்பில்ல, அங்கே வந்து இவங்க வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை, கண்ட்ரோலபிள், கொஞ்சம் கண்ட்ரோலபிள் தான், ஆனால் இருந்தாலும் ஆபத்து. அதனால் அவங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக எல்லாம் கொஞ்சம் கட்டி போட்டு வச்சுருக்கோம்னு. இன்னும் அடுத்த அறை, இப்படி ஒரு 2-3 அறைக்கு இந்த டாக்டரை ஒரு கூட்டி போய் காட்டுறாரு. எல்லாருமே ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஓகே, கடைசி அறை, அது அந்த கதவெல்லாம் திறந்து வச்சுருந்தாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இந்த இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், யாருக்கு கூட்டிகிட்டு போய் விஐபி, என்ன இதை மாத்திரம் ரொம்ப திறந்து வச்சுருக்காங்களா, இப்போ இவங்களாம் மனநிலை பாதிக்கப்படாதவர்களா அப்படின்னு இப்போ டாக்டர்கிட்ட கேட்குறாப்புல. டாக்டர் சொன்னால், இருக்கிறதுலே மோசமான பைத்தியங்களாம் இவங்க தான் அப்படின்னு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ சில உதாரணங்கள் கற்று இந்த டாக்டர் சொல்கிறாப்புல, இவன் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் மோசமான கிறுக்கனுங்க, மென்டலுங்க, எந்த நேரத்தில் என்ன செய்வன் யாருக்கும் தெரியாது. என்ன டாக்டர் எப்படி சொல்கிறீங்க? அப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து கட்டுலாம் போடாமல் கதவும் போட்டாமல் திறந்து வச்சுருக்கீங்களே, இவங்களாம் ஒன்றா சேர்ந்து உங்களை போட்டு அடிக்கணும் அடித்தா என்ன செய்வீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டாப்புல. அதுக்கு இந்த டாக்டர் சிரிக்க ஆரம்பித்தார். என்ன சிரிச்ச? இவனுக்கு இவனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன டாக்டர் இப்படி சிரிக்கிறானு. அதுக்கு டாக்டர் சொன்னாரா, பைத்தியங்களாம் இன்றைக்கி ஒன்றா சேர மாட்டாங்க அப்படி, பைத்தியங்கள் ஒன்றா சேர மாட்டாங்க, இன்றைக்கி ஒன்றா சேரவே மாட்டானுங்க. கரெக்டா? அவன் வந்து அவனுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடப்பான், ஒன்றா சேரவே மாட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு சபை நிலை. ஒரே ஒரு போட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்களா? ஆமாம். அப்போ அவங்க யார்? பைத்தியங்கள். பிசாசோட செய்ய வேண்டிய யுத்தத்தை பிசாசுகிட்ட செய்யாமல் அவங்க ஒருவரை ஒருவரை குறை சொல்லிட்டு ஒருவரை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்ல, அப்போ இவன் யார்? பைத்தியம். பைத்தியங்க. இவன் ஒன்றா சேர்ந்தா பரலோகம் வந்தாச்சு. ஆமாங்க. ஆதி திருச்சபை எல்லா விசுவாசிகளும் ஒன்றாக இருந்தார்கள், ஐக்கியமாக இருந்தார்கள். சபை பாகுபாடின்றி நான் பெரியவன் நீ சின்னவன் என்று என்ற வேற்றுமை இல்லாமல் உன் வீட்டு பொருளும் எனக்கு சொந்தம், என் வீட்டு பொருளும் உனக்கு சொந்தம், எல்லாம் சமமாக பரிமாறினாங்க. ஒன்றை கை கோர்த்தவர்களாக இதுதானே. உனக்கு இல்லையா, இல்லாதவன் கொண்டு போய் கொடுக்குறாங்க, இதான் இதை வச்சுக்கோ, என்கிட்ட ரெண்டு இது இருக்குது, இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ, கொடுக்கப்பல எனக்கு இது தேவையில்லை, எதுக்கு எனக்கு தேவை, இந்தா நீ வச்சுக்கோ, அப்படி வந்து ஒரு பரந்த மனசு இருந்தது. அதனால தான் தெய்வ மகிமை அபரிதமாக அங்கே வெளிப்பட்டுச்சு. ஆமாம். இன்னைக்கு பாரு, இது என்னது, என் விசுவாசி என் விசுவாசி போட்டி போட்டு மீட்டிங் நடத்துவாப்பில்ல, உரிமை பாராட்டுறது, சொந்தம் கொண்டாடு. எனக்கு ஒரு வெறுப்பு எப்போ வந்துச்சுன்னா, இந்த 2006 பாளையங்கோட்டைக்கு போனப்போ தான். ஓகே. 2006 பாளையங்கோட்டை, ஆனால் என்னை அழைத்தவர் வந்து ஒரு தனியார் மனுஷன், இந்த தெய்வ மகிமைன்னு ஒரு பத்திரிகை போடுறாப்பில்ல. ஓகே. காலம் சென்ற நல்ல தெய்வ மனுஷன் அம்ப்ரோஸ்,
பாளையங்கோட்டை எடுக்கிறப்பல அவர் வந்து தனியாக ஒரு ரொம்ப வருஷமும் வாழ்ந்து ஓனிங் சேரப்பில் பத்திரிகை மேகசின் தெய்வ மகிமை அப்படின்னு ஏசுவின் மகிமை அதான் அவர் போடுற பத்திரிக்கை. ஓகே, அதில் வந்து தன்னை பற்றி அதில் எழுத மாட்டாப்பில்ல, எல்லா சாட்சிகளாக இருக்கும், நிறைய சாட்சிகள் இந்த நன்மை பெற்று அவங்க நன்மை பெற்று அவங்க அந்த மேகசினுக்கு ஏற்றவாறு உள்ள அடக்கம் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ அவர் வந்து அவரே எனக்கு ரொம்ப நாள் நான் பாளையங்கோட்டை ஊழியை பார்த்த நாட்கள் இருந்து அவர் எனக்கு நல்ல பழக்கம். ஓகே. ஸோ அவங்களுடைய ஒரு 25வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்து பாளையங்கோட்டையில் மீட்டிங் வைக்கிறாப்பில்ல சாரா டக்கர் காலேஜ்னு நினைக்கிறேன். ஓகே, சாரா டக்கர் காலேஜா ஏதோ ஒரு ஸ்கூலில் பாளையங்கோட்டையில் மீட்டிங் நடக்குது. அப்போது இவர் வந்து இவர் சிஎஸ்ஏ பக்கம் நல்ல பிரபலம், எல்லா ஊழியர்களும் ஒரு நல்ல பரிச்சயம், ஏன்னா தனியாராக இருக்கிறாரா, சபை பாகுபாடு கிடையாது, நல்ல ஒரு ஃபுட்பால் ஃபீல்டில் தான் மீட்டிங் நடக்குது, எப்படியும் ஒரு 10,000 பேர் உட்காரலாம் கிரவுண்டில், அந்த அளவுக்கு பெரிய கிரவுண்டு. முதல் நாள் மீட்டிங்கில் ஒரு என்ன ஒரு 200-300 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா 300 பேர் தான் இருக்கிறாங்களே அவ்வளோ பெரிய கிரவுண்டில். சரி, அப்போவே நம்ம மனசு கொஞ்சம் மாதிரி வெக்ஸ் ஆகுது. ரெண்டாவது நாள் மீட்டிங்கில் கொஞ்சம் ஒரு 1,000 பேர் இஞ்சி பண்ணால் மேபி ஒரு 1,000 பேர் கூடிச்சு, ஏன்னா சனிக்கிழமை. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3,000 பேர் அல்லது ஒரு 2,500 பேர். எனக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு, பாளையங்கோட்டையெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியா, அப்போ எப்படி இப்படி கூட்டமே வரல என்ன? அதுக்கு பிறகு இந்த பிரதர் வந்து என்கிட்ட துக்கத்தோட ஒரு விஷயம் சொன்னார், என்ன, நீங்கள் வர்றத வால்போஸ்லாம் அடித்து எல்லா பாளையங்கோட்டை முழுக்க ஒட்டியாச்சு, தெரிஞ்சுக்கிட்டு பல சபை பாஸ்டர்கள் அதே நாளில் அவங்க சர்ச்சில் மீட்டிங் போகக்கூடாது போகக்கூடாது எண்ணத்தில், நீ ஒரு சபை விசாரி சும்மா இருந்தால் தானே அங்கே போக போகிறான் வேணும்னுக்கே திட்டமிட்டு அதே நாளில் அவங்க அங்கே சபைகளில் மீட்டிங். இது என்னது போட்டிக்கு எதுக்கு? நான் என்ன அங்கே வந்து நான் ஒரு சபையாக கட்ட வரேன்? இல்லை, போட்டி போகிறாங்க. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம், எதுவுமே இல்லை. நீ அந்த ஆத்து மக்களுக்கு நீயா மறிச்ச, நீ மறிக்கல, அப்போ ஏன் வந்து ஏன் சபை ஏன் மந்த ஏன் ஆடு, அந்த சொல்கிற ரைட்ஸே கிடையாது இல்லையா? ஆமாங்க, கிடையாது. இப்போ காலஞ்சென்ற தேவ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மணிக்கணக்கில் ஜவுமனோர், தனக்காக மாத்திரம் இல்லை பிறருக்காக. இன்றைக்கி நிறைய பேர் அவன் பணம் பிரியான் அப்படி இப்படின்னு குறை சொல்கிறாப்பில்ல, அவர் ஜெபம் பண்ணுற மாதிரி இவன் எவனாவது ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான்னு கேட்டுப்பார்? பண்ண மாட்டாங்க. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம், ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் மீட்டிங் நடத்திருக்கிறார் ஐயா, மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து ஒரு முகமதிய குடும்பம், அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர், அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்க, ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்களா? அப்புறம் வந்து இவர் தங்கியிருக்க அதே ஹோட்டலில் தான் தங்கியிருந்திருக்காங்க. அப்போ வந்து இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, ஏன்னா இப்போ வந்து டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க, உங்களுக்கு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, மெடிக்கலி ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை ஏதாவது நம்ம ட்ரை பண்ணாமே காட் தான் உன்னை காப்பாற்றணும். அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த ஒரு கிறிஸ்துவ தாதிமார், தாதிமார்னா நர்ஸ், நர்ஸு, அவங்க வந்து இந்த ஐயாவை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த ஐயா போய் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணாலாம் உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும். ஸோ ஃபோன் பண்ணிக்காங்க மெட்ராஸுக்கு. ஓகே, ஃபோன் பண்ணால் ஐயா அந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டாலும் அவங்களோட சந்தோஷம். ஓகே ஓகே, எங்கே இருக்கிறனால விசாரித்து பார்த்தா மீட்டிங் நடக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தச்செல்லாம் சாப்பிட போகும்போது ஐயாவை பார்த்துருக்காங்க. ஓகேங்க, ஹோட்டலில் இதுக்கு போங்களேன் சார், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட, அங்கே போனால் இவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒரே சந்தோஷம், அவங்க போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களை பார்க்க வந்தோம், நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரெகுலராக மீட்டிங்கு வாங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏதாவது நன்மை செய்வேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்க முதல் நாள் மீட்டிங் போகிறாங்க, ஏதோ நடக்கல. அன்றைக்கி முதல் நாள் மீட்டிங்கில் நைட்டில் சாப்பிடும்போது ஐயா கேட்குறாரு, என்ன உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தொட்டாரா? இல்லை பிரதர்,
அப்படின்னு சோகமாக சொல்லியிருக்காங்க. டோன்ட் வரி, இன்னும் ரெண்டு நாள் மீட்டிங்கில் கற்று ஏதாவது செய்வார். ஸோ ரெண்டாவது நாள் மீட்டிங் நடக்குது. ஓகே, அப்போவும் எங்களுக்கு எதுவும் நடக்கலை. அப்போது நைட்டில் சாப்பிடும் பொழுது சந்திச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வர ஐயாவும் ரொம்ப பாசமாக கேட்குறார், என்ன உங்களுக்கு அற்புதம் கிடச்சிருச்சா அப்படின்னு. இல்லை பிரதர், அந்த லேடியோட கணவர் அழுகா குறையாக, என் வைஃபை ஒரு சவப்பெட்டியில் வச்சு தான் நான் திரும்ப எங்கள் ஊருக்கு கொண்டுட்டு போனோம் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொல்ல, அந்தம்மா அப்படியே கண்டுலேருந்து கண்ணீராக கொட்டுது. ஐயா வர, மனதுர்கர வரா, இதை பார்த்து நான் உள்ளே ரொம்ப தொட்டுருச்சோம்ல. ஓகே, டோன்ட் வரி, இன்னும் ஒரு நைட் இருக்குல்ல, நிச்சயம் கற்றவங்களை ஏதாவது செய்வார், கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக போய் இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஓகே, இவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டில் வேத பைபிளை படிச்சுட்டு படுக்க போகிறார். படுக்க போனால் அப்புறம் இவருக்கு தூக்கமே வரல, ஒரு நினப்பெல்லாம் இந்த அம்மா பற்றி, என்ன அவங்க நினப்பாக வந்துருக்கு, அவங்க கண்ணில் பார்த்த அந்த கண்ணீர், அவங்க பிடிச்சி அழுதது, அதே நினப்பு வர 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 ஒரு உள்ளம் உடைய ஆரம்பிக்குது. பாரம், இப்போ தூங்க முடியல, முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டுட்டு விடிய விடிய நைட்டு முழுக்க ஜோம் பண்ணியிருக்கார். ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி போல தான் அவருடைய இருத்த அந்த பாரம் அவரை விட்டு நீங்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் போய் படுக்க போகிறார். ஓகே, படுத்துட்டு அப்புறம் மீட்டிங் போகிறார். மீட்டிங்கு போய் நிற்கிறார், அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி கற்றுருக்குது. என்ன அங்கிள், அந்த அம்மா சாட்சி சொல்லிகிட்டு இருக்குது. ஓ, குணமாயிருச்சு அப்படின்னு இல்லை, எப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, பிரதர் போய் பார்த்தோம், பிரதர்கிட்ட சொன்னோம், பிரதர் எங்களை ஆறுதல் படுத்தினார், திடீர்னு என் ஒய்ஃபுக்கு அவ்வளோதான் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, நேற்று நைட்டு படுத்திருக்கிறோம், எங்கள் அறைக்குள்ள ஒரு ஆள் வந்தார், நல்லா வெண்ணங்கி தரித்தவராக ஆள் வந்து என் ஒய்ஃப் அப்படி தொட்டு, நீ சுகமானாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்தோம், ஐ ஆம் ஜீசஸ் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அந்த நேரம் தான் இவருக்கு அந்த பாரம் அவரை விட்டு நீங்கிச்சு. ஓகே, அவர் ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ பாரு, டிஜிஎஸ் ஐயாக்கும் இந்த அம்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லை. அவங்க சர்ச்சி மெம்பரும் இல்லை, கண்டிப்பாக இவங்க ஊழியம் பங்காளரும் இல்லை. அப்போ ஒரு நைட்டு முழுக்கா ஜபக்கும்படியாக அவர் தூண்டினது என்ன? அந்த ஒரு பாரம், மனது, அன்பு, அன்பு, லவ், கிறிஸ்துவின் அன்பு. நான் யாரையும் குறை சொல்லலை, ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி உங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்களா சொல்லுங்கள், எத்தனை பேர்? சரி, உங்கள் பாஸ்டர் விட்டுருவாங்க, எத்தனை உள்ள இந்த குறை சொன்ன அத்தனை பேரும் ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுவாங்களா? கண்ணுக்கு தெரியாதவர்களுக்காக, முன்பின் தெரியாதவர்களுக்காக, ஒரு தேர்ட் பர்சன். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சம்பவம், ஒரே ஒரு சம்பவம் தான் ஐயாளுடைய லைஃப்பில், இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள். ரெவரன் டாக்டர் ராஜன் சொன்ன அழைப்போம் நம்ம வீட்டுக்கு. ஆமாங்க, அவர் நிறையா சொல்வார், ஏன்னா அவர் கூடவே 10 வருஷம் வேலை பார்த்தார். ஓகே, ஏன்னா ஐயாவுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் கூடவே பக்கத்துலேருந்து பார்த்தவர், அவரை கேட்டால் நான் நிறைய சாட்சிகள் சொல்லுவார். ஓகே, பக்கத்துலேருந்து பார்த்தா. ஆ, அப்போது சபை விசுவாசிக்கு செய்கிறது பெருசு இல்லை, ஏன்னா அது உன் சபை விசுவாசி, உனக்கு தெரியாத ஒரு ஆளுக்காக அவ்வளோ பாரப்பட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியுமா? எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க? நீ குறை சொல்கிற இன்றைக்கி, அவன் பணம் சம்பாதிக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான், பணம் பிரியன், பணம் பிரியன்னு இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருவேன். தெனக்கி உட்காந்து ஜெபம் பண்ணல, முட்டியில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஒரு வசனம் ஒன்று சொல்லுக்குது, அத்தம்மா உன் சத்ரு யாரு? வீட்டாரே. வீட்டாரே, நீ வந்து நல்ல மாதிரி வெளியே வேஷம் போடலாம், ஆனால் உன் குடும்பம் என்ன சொல்லுவாங்க? ஏ ஏமாத்துறான், டேய் நீ எப்படிப்பட்டனு எனக்கு தாண்டா தெரியும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களே. ஐயாவுடைய சொந்த துணைவியார் திருமதி ஸ்தெல்லா அம்மா, அவங்களே என்ன தன் புருஷனை பற்றி சாட்சி சொல்லியிருக்காங்க, என்ன நட்ட முழங்கால நின்னே ஜெபம் பண்ணுவார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல. ஆமாங்க, ஆனால் இதை கேட்கும் பொழுது சில விதண்டாவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் பொண்டாட்டி என்றைக்கு தான் புருஷனை விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. போது கழுதை சொல்கிறாங்க, கழுதைகள் போட்டோம்,
ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல, ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்க. பைபாஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் படுக்க படுக்க இருக்கிறார். ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு சில நாட்கள் கழித்து இவங்க வந்து ஏதோ பாலோ டீயோ கொடுக்க போகிறாங்களாம். அவர் கண்டு வந்து அப்படி கண்ணீராக கொட்டிட்டு கிடந்துச்சான். ஏங்க அப்படி அழுதுருக்கேன், அதான் உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆப்ரேஷன் அப்படி முடிஞ்சிச்சே. அவர் இப்போ என்னதுமா சொன்னாராம், என்ன என்னால் முழங்கால் பிடி ஜெபம் பண்ண முடியலையே, என்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அழுதாராம். படுத்துட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியலையே. சரி, அதுக்கு நாங்கள் அதுக்கு நான் கர்த்தருக்கு உங்களுடைய சரீர சுகத்தை பற்றி என்ன தெரியாதா, அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. என்ன அப்புறம் அப்படியே 6 மாதம் ஓடிடுச்சான். ஒரு நாள் காலையில் டீ காப்பி கொண்டு வர்றாங்களாம், இவர் நெட்ட முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அவங்களுக்கு பார்த்தா ஒரே ஆச்சரியம். அப்போ தான் அவருக்குள்ளே ஒரு பெரிய பெருத்த சந்தோஷம் வந்துச்சு. இதே மாதிரி தான் காலம் சென்ற ஏசிய சபை ஸ்தாபகர் ஜி சுந்தரம் ஐயா, அவருடைய சிஷ்யனாக இருந்த பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா, அத்தனை பேரும் நட்ட முழங்கால் ஜெபம் பண்ணுறவங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ரொம்ப ரேர். அதை குறிப்பாக இந்த குறை சொல்கிறவங்களை பற்றி நான் கேட்குறேன். ஜெபம் பண்ணுறியா அந்த மாதிரி? அப்போ இதான் நான் சொல்லல, தன் சொந்த வீட்டாருக்கு செய்வது பெருசு இல்லை, அயரானுக்கு செய்வதே பெருசு. ஒரு சபை தன் சொந்த விசுவாசிகள் ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது பெருசு கிடையாது. ஏன்னா அது உன் சொந்த மெம்பர், அது உனக்கு ஒரு சுய லாபம் இருக்குது. இருக்கு, இருக்குல்ல, நன்மை பெற்று. ஆமாம், ஏன்னா அவன் உன் சபையில் இருக்கணும், அவனை தான் உனக்கு காணிக்க வரான். கண்டிப்பாக தசம் பா காணிக்க வரும், உனக்கு அதில் சுய லாபம் இருக்குது. இப்போ இதில் என்ன லாபம் இருக்குது? முன்பின் தெரியாத, முன்பின் தெரியாதவங்களுக்கு ஒரு பைசா வாங்காமல் அவனால் அவ்வளோ ஜெபம் பண்ண முடியுமா? அதான் நீ உண்மையான ஒரு ஊழியக்காரன் அப்படி செய்தா இல்லையா? சும்மா குறை சொல்கிறோம், பாட்டுக்கு குறை சொல்லி கிடக்கலாம். அவர் மாதிரி ஒரு மணிக்கணக்கில் நீ ஜெபம் பண்ணுவியா? அது சொல்லு. இப்போ இந்த ஐயாவுக்கு வரும், யார் இறைமையா தீர்க்க. அப்போ நான் திரும்பி பார்த்தேன். அப்போ எடுத்து செல்கிறார். அங்கே எடுத்து சொல்லி பட்டணங்களை பார்க்குறாரு பாரு. 24 பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்த்தபோது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்த்தபோது கத்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்திரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. பட்டணங்கள் இருந்திருக்குது பத்தியா? அப்போ ஒரு உலகம் இருந்திருக்குது அந்த காலத்தில். அப்போ கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குது, கரெக்டா? ஆமாங்க. அப்போ இது மகா கேடான பாவம் நடந்தது. இது வந்து நோவா ஐயாவுடைய காலத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இது பார், தெளிவாங்க இருக்குது, இருக்குல்ல? ஆமாங்க. என்ன டாக்டர், கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் அங்கிள், கரெக்டாங்க. 23வது வசனத்தின்படி பார்க்கும்போது அது கரெக்ட். அதெல்லாம் ஒரு ஜோடி, 23 27 வரைக்கும் ஒரு ஜோடி, ஒரு கோரியா உள்ள வஸ்திரங்கள். நீ இது மாத்திரம் தனியாக எடுக்கக்கூடாது. 24, 25, 26, 27 தனியாக எடுத்துக்கிட்டு இல்லை இல்லை அது இந்த காலத்தை குறித்து சொல்லுது அப்படி நீ அதை இன்டர்பிரேட் பண்ணால் அது தப்பு. நீ 23 ஜோடி சேர்க்கணும். அப்போ 23 வந்து பாரு, ஆதி ஆகமத்தில் நடந்த காலத்தை தான் குறிக்குது. குறிக்குது. டாக்டர் ரொம்ப டீப்பாக பார்க்குறாங்க. அது பார்த்து சொல்ல சொல்ல பார்த்துக்கிறேன். ஓகே, ரைட்டு, ஓகே, அதுக்கு செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை இப்படி வேணும்ல, சில வேத பண்டிதர்கள் நமக்கு. கரெக்ட் அங்கிள், கரெக்ட், கரெக்டு தானே? நீங்கள் சொன்னபடி எல்லாமே அது மேட்ச் ஆகுதுங்க. அப்போது இது இப்போ இந்த மாதிரி கிருபைகள்லாம் இருக்குது இல்லையா? ஆமாங்க. அப்போ வந்து உங்கள் வேதாகமத்தில் இருக்கிற அநேக ரகசியங்கள், அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு இல்லையா? ஆமாங்க. இப்போ ஏசாயா திரும்ப பெறுவோமா? ஆமாம், ஏன்னா அங்கே அதை பார்க்கும்போது தான் இங்கே வந்தோம். கரெக்டு. ஸோ இந்த மேப்படியா வேற என்ன
லூசிஃபர் ஜாதிகளை ஈனப்படுத்தின ஈனப்படுத்தினவன். இப்போ தெரிஞ்சு அர்த்தம் கடந்து பிடிச்சாச்சா எந்த ஜாதி ஈனப்படுத்தினானே? அப்போ அங்கே இருந்த முதல் உலகம், ஆதாம்பியாவுக்கு முன்னாடி இருந்த முதல் உலகம் ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. ஈனப்படுத்தினா என்ன? தரைக்குறைவா அசிங்கமான லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறைக்குள்ள நடத்தப்பட்டது. அப்ப வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ஈன செயலை என்ன அங்க நடந்திருக்குது. இந்த ரோமர் மன்னர்கள்ல ரொம்ப மோசமான ஒரு மன்னன், அவன் பேர் கலிகுலா. சீசர் ரோமர், அந்த சீசர் காலத்துல ஒஸ்ட்டு ரோமர் சரித்திரத்திலே மகா கேவலமான மோசமான ஒரு மன்னர் வந்து இந்த கலிகுலா. ஓகே, காம இச்சைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது இவன் தான். அது அவனுடைய அரண்மனையில் ஓப்பனாக எல்லாம் இந்த ஜோடி ஜோடியாக தப்பு பண்ணுறவங்க, இந்த காமத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக அவனுடைய அரசவையில் இவர் ஒரு பக்கம், மந்திரிகள் ஒரு பக்கம், ப்ளஸ்ஸு கப்பிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரி அருவறுப்புகள்லாம் இது. ஒரு பக்கம் வந்து ஓரின சேர்க்கைக்காரங்க, ஒரு இசைக்கு ஆண்கள், ஒரு இசைக்கு பெண்கள், இதெல்லாம் காமனாக அவன் காலத்தில் நடக்கும். இவனும் வந்து ஒரு கே ஹோமோசெக்சுவல், அப்படிப்பட்ட மோசமான அருவறுப்பத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அப்போ அந்த மாதிரி தான் ஒரு மோசமான கேவலமான ஒரு அருவக்கத்தக்க ஈன செயல். அந்த வார்த்தையில் பாரு, ஒரு நாக்கை கூசுதில் ஈனம் அதை பாரு. அதனால தான் அதை விவரித்து சொல்லலை எப்படி ஒரு கேடு நடந்துக்குன்னு. நோவாவை காலத்தில் அச்சம் சொல்கிறாங்க இந்த அந்த மாதிரி பண்ணாங்கன்னு, அங்கே சொல்ல முடியல அவ்வளோ அசிங்கம், கேடான காரியங்கள் அது நடந்திருக்குது. ஸோ இந்த மேப்படியான் இருக்கான்ல, ஆமாங்க, அவன் வந்து இது வந்து ஒரு ரகசியம் அதில் இருக்குது. சொல்லு என்ன ரகசியம்னா, இந்த எபிசர் 5வது அதிகாரத்தில் பவுல் ஐயா வந்து கணவன் மனைவியோட உறவை பற்றி பேசுகிறாரு. உறவை பற்றி பேசிட்டு அப்புறம் கிறிஸ்துவும் சரீரமும் இதோடைய அதோடைய ரகசியமாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் டீப்பாக வர நேரத்தில் டப்புன்னு விட்டுருவார். இது ஒரு பெரிய ரகசியம், இப்போ அதை சொல்ல முடியாது, அது அப்படியே விட்டுறாரு. ஆமாங்க. அப்போ அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஆமாங்க. இந்த செக்ஷுவல் யூனியன் எனக்கு தெரிஞ்ச வந்து என்னன்னா, இந்த ஐக்கியம் கொள்ளு தேவனோட இந்த பூர்வ காலத்து ரிஷிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஈசனோடு ஒன்றாக இணைந்தேன். அது என்னன்னா இந்த ஆத்மா, ஆத்மா போய் இணைவது, அது வந்து இந்த செக்ஷுவல் இது கூட சம்மந்தப்படுத்துகிறாங்க. அங்கேயும் பாரு, அவர்கள் இருவரும் இருவராக இல்லாமல் ஒருவராக இருப்பாங்க. அது வந்து மாம்சம் இணையுது ஒரு கணவன் மனைவி பந்தத்தில். ஆமாங்க. அதே மாதிரி இந்த ஆத்மா இணையும் பொழுது பரவச நிலை அடைகிறோம். அது ஒரு விவரிக்க முடியாத ஆனந்த சந்தோஷம். எதுனா, நான் தேவனை கண்டேன், பரமனை கண்டேன், பரவசம் அடைஞ்சேன், வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பரமானந்தம் மாத்துமாலும் உண்டாகும். ரைட்டா? அப்போ இதுதான் உண்மை. அப்போ இந்த கிறிஸ்துவும் கிறிஸ்துவோடைய சபை ஒன்றாக இணைவது, இப்போ இது இந்த ரகசியம் வந்து பரலோகத்தில் தெரியும். அப்போ அதை இப்போ கெடுக்கணும், கர்த்தருடைய சரீரத்தை கெடுக்கணும். அதுதான் இந்த ஈனமான செயல்களை இவன் வந்து தூண்டுறான். இப்போ எப்ரியர் புஸ்தகம் 13:4 என்ன சொல்லுது? விவாகம் யாவருக்குள்ளும் கணம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. விவாக மஞ்சம்னா இந்த ரிலேஷன்ஷிப், உறவு. ஆமாங்க. விவாக கட்டல் சுத்தமானது அப்படின்னா திருமண பந்தம், அது வந்து தூய்மையான ஒரு பந்தம். அப்போ அந்த இல்லறத்துவம், தாம்பத்தியம், அதுவும் தூய்மையானது. இது தேவனால் உண்டாக்குனது தானே, இல்லைன்னா ஆதாம் ஏபேலுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக. இப்போ அதை கெடுக்கணும்.
அப்போ அந்த தாம்பத்திய உறவை கட்டுத்தரணும். எப்படி கடுக்கணும்? காமத்தை உண்டாக்கு. ஒரு கலப்படம் அந்த இடத்துல, ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும், ஆண்களும் ஐ மீன் மனித குலமும் மிருகங்களோட பண்ணுறானுங்களா, மிருகத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் சிறு பிள்ளைகள் குழந்தைகளோட பிடிஎஃப் ஃபைல் அப்படி பண்ணி விட்றது. அப்போ என்னன்னா அசுசிப்படுத்துறது, அந்த சந்ததி பரிசுத்த சந்ததியை கட்டுக்கணும். கெடுத்துட்டா இப்போ கர்த்தர் யாருக்காக வருவார்? வர முடியுமா? பரிசுத்தர் வர முடியுமா? வர முடியாது. இதுதான் கோல், அதான் இந்த காம உணர்வுகளை தூண்டுவதற்கு இதுதான் காரணம். இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பிலேயாம் இருக்கான்ல, அவன் ஒரு மெய்ப்படியான் ரைட்டா? ஆமாங்க. அவன் எப்படி ஐடியா கொடுத்து கர்த்தரை தண்டிப்பான்னு சொன்னா? தீட்டை உள்ள நீங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க, இதே இதுதானே, இதே இதுதானே, அந்நியத்தை கலக்க விட்டுட்டீங்க. நீ இந்த இந்த காமத்தை தூண்டிப்பாரு, நீ அடிக்க வேண்டாம், கர்த்தரே அவங்களை போட்டு தள்ளிடுவாரு. அந்த போட்ட பிளான் ஒர்க்கா வச்சுல, ஒர்க்கோட்டா வச்சுல, ஒர்க்கவுட் ஆச்சு. ஏன்னா கர்த்தர் அருவருக்கிறது இதுதான், காம பாவங்கள் தான் அதிகமாக அருவருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்குல கலத்தியர் பட்டியல்ல அஞ்சாவது அதிகாரம், அங்க நீ கணக்கு போட்டு பார்த்து ஒரு 17 வருது பாவங்கள், அதுல 4 காமத்தை உண்டாக்கணும். காமம் சம்பந்தப்பட்ட பாவங்கள், இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் 4. அப்ப எவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ்? 4ல் 1 இல்ல, 25% காமம் சம்பந்தப்பட்ட இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் கர்த்தர் அருவருக்கிறதா. அதுதான் எப்படி இப்ப தூண்டி விடுறாப்ல. அப்ப கெடுத்துட்டா சபைக்கு கர்த்தர் வர முடியுமா? மனவாட்டி கெட்டு போயிட்டா, மனவாட்டி கெட்டு போயிட்டா, மனவாழ்நல வர. அப்ப எப்படி வருவாரு? முடியாது. அதான் கோல். அப்ப இந்த இந்த பிளான் பார்த்தா ஆதிலிருந்து நடக்குது, ஆதிலிருந்து இந்த கெடு கலப்படம் ஈனப்படுத்திக்கிட்டே வரான். நோவாவின் காலத்துல அதான் நடந்துச்சு, அதேதான் நடந்துச்சு. சமுதாயத்தை கெடுத்துடணும். அவர் மேசி அப்படி வருவாரு? வரமாட்டார், வர முடியாது. பரிசுத்தர் எல்லாம் குலைஞ்சிருச்சுன்னா, சீர்கேடாயிருச்சுன்னா, இப்ப மேசியாவுடைய ரத்தத்துல கலப்பு வரக்கூடாது, சுத்தமா இருக்கணும் அவரு. அப்பதான் அந்த பலியாக முடியும். ஆட்டுக்குட்டி வந்து கலப்படம் இருக்கக்கூடாதுல, சுத்தமா இருக்கனால, இல்லைன்னா அவர் ரிஜெக்டட், டிஸ்குவாலிஃபைட் இல்லையா? இந்த மேய்ப்படியா நாங்கள் வந்து நிற்பான், இல்ல யுவர் ஆனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய ரத்தம் கலக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுவோம்ல. ஆமாங்க. இதனாலதான் பிலாத்து இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன சொன்னாரு? இவர் குற்றமற்றவர், இவரிடத்தில் ஒன்றும் நான் காணேன். அது எதுக்கு தமசமோ? பலி செலுத்துக்கு முன்பதாக ஆசரின் ஆட்டை பார்ப்பான், பரிசோதிக்கிறது, ஆட்டை பரிசோதனை பண்ணி பார்த்து இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக நிறைவேறிச்சு பார்த்தியா? தீர்க்க தரிசனங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்து ஓகே எல்லாம் சுத்தம், அது பிறகு தான் வெட்ட முடியும். அதே மாதிரி பிள்ளாத்து சொல்கிறான். அப்போ அந்த சம்பவம் கூட தேவ திட்டத்தின்படி தான் நடந்துச்சு. அவங்க செய்யல, அவனா செஞ்சன் அவன் நினைச்சுக்கிறான், இவன் செய்யலை, கர்த்தர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டார். அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் தான் அவங்களை எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டார். சாத்தனமா நினைக்கிறான், அவன் தான் எல்லாரையும் தூண்டி விட்டான். அந்த பயலையே இயக்கி விட்டது யாரு? கர்த்தர் தான். அவன் இவன் கண்ணை கட்டி விட்டுட்டு இவன் என்னமோ பண்ண மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது பாரு, அதாவது இவனுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தழுவார் நினைச்சிருந்தா, தெரிஞ்சிருந்தா இவன் வந்து காட்டி கொடுத்துட மாட்டானே, வசனம் இருக்குல்ல. அப்போ அவர் அவன் கண்ணு குருடாக்கிருச்சுல. சில காரியங்கள் தெரியுது, எல்லா காரியமும் தெரியாது. இப்போ ஏசாயில பாரு பாத்தியா, இந்த மேய்ப்படியான் பாரு, 13 வசனம் என்ன சொல்லுது? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றான். வடபருவம் பரலோகத்திற்கு வடபகுதியில தான் பிதாவுடைய வாசஸ்தலம் அங்க இருக்குது.
அப்போ பாரு என்னை சிங்க தான் அங்கே தான் உயர்த்த போகிறேன். இந்த மெய்ப்படி எனக்கு எல்லாம் தெரிஞ்சனால தானே இவ்வளோ சவால் விட்டு பேசுகிறாப்பில்ல, டைரக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சு தெரியுது. ஏன்னா அங்கே இருந்திருக்கானே, இங்கே பாரு அங்கே எசிக்கல் 28வது அதிகாரத்தில் நீ பார்த்தன்னா இதோடைய 2வது பகுதி எங்கே இருக்குது? எதோடைய 2வது பகுதி? இந்த லூசிஃபரோட எசிக்கியல் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை பாரு. அங்கே நீ பார்த்தன்னா 14 என்ன சொல்லுது? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அங்க பர்வதம் வருதா ஏசாயால? அங்கேயும் பர்வதம் வருது 13வது வசனத்துல. இங்கேயும் வந்து தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல நீ நின்றானி வருது. அடுத்து மேல அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். உலாவினாய், அதெல்லாம் ரகசியமான இடங்கள். அக்னி கற்கள் அங்க அவ்வளோ உன்னதமான ஸ்தானத்தில் இருந்தவன். என்ன அப்போ நல்லா தெரிஞ்சவன் தானே? ஆமாங்க, தெரிஞ்சவன் தான் இப்போ சவால் விடுறான். ஏ நீங்கள் என்னென்ன பார்த்துக்கலாண்டே அப்படின்னு. ஏன்னா இவன் நினச்சிக்கிட்டான்னா எனக்கு தான் அவனுடைய ரகசியம்லாம் தெரியும்ல, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஆனால் அங்கே பாரு அடைக்கலான்குறி எவ்வளோ தான் உயர பிறந்தாலும் கழுகாக்க முடியுமா? முடியாது. அடைக்கலாம் அடைக்கலாம் தான், கழுகு கழுகு தான். என்ன ஸோ முடிவுரை, போட்டியாளர் ரெண்டு பேர், அது தேவனுடைய நீதி ஒன்று இருக்குது. ஸோ இவனுக்கு போக முடியும் வர முடியும். அந்த ஒரு நேரம் கொடுத்துருக்காரு, அந்த காலம் வரைக்கும் போராடி உனக்கு எஸ்எஸ் போகலாம் வரலாம். அந்த காலம் முடிஞ்சால் உன்னை தூக்கிடுவாங்க. உனக்கு நியமிக்கப்பட்ட தண்டனை இவனுக்கு கிடைச்சிடும். அது வெளிப்படுத்தல் 20வது இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆமாம். என்ன ஆனால் இப்போது திருந்திரத்துக்காக தான் ஜெயிலில் வந்து குற்றவாளிகளை வைக்கிறானுங்க. ஒரு அவங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சோடனே மாறுறாங்களா மாறலையா? மாறுறாங்க. ஆனால் இந்த பைய மாத்திரம் மாற மாட்டான். இந்த பைய லூசிஃபர் பிசாசு 1000 வருடம் தண்டனை காலம் மாறனா? இல்லை, மாறலை. வெளியே வந்துட்டு திரும்ப அதே சட்டை தான் பண்ணாப்புல. அப்போ இவர் மாறுவதற்கு தேவன் சந்தர்ப்பம் கொடுத்தா கூட இவனால் மாற முடியாது. உச்சந்தலையிலேருந்து சிலர் வந்து அப்படி தான் மாறி போயிடுறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது இவங்களுடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முந்தி கொண்டு போயிடுச்சு அப்படின்னு படிச்சிருக்கியா? ஆமாங்க, நியாயத்தீர்ப்பினால் முந்தி கொண்டு போயிடுச்சான், கம்ப்ளீட்லி கரப்டட். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நியாயத்தீர்ப்பினால் கிடையாது, தண்டனை முன்னாடியே நிறைவேற்றப்படும். அவங்க மறிக்கிறாங்களே அதோட அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பம் வழங்கப்பட்டாச்சு. அந்த வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்பினால் அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாவங்க முந்திக்கிட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு கொடுத்தாச்சு பர்மனெண்ட்டு. இப்போ நரகம்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்குல்ல? ஆமாம். அப்போ இதுதான் பிரகாசம் அடைந்த நட்சத்திரங்கள் ஆகிய ஊழியர்கள். அந்த ஸ்தானத்தை அடைஞ்சவங்க விழுந்தாங்கன்னா இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மனம் அவங்களால மனம் திரும்பவும் முடியாது, அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அவங்க மைண்டு மனம் திரும்பதுக்கு எதுவாக போகாது. இதுதான் ஒரு அறிகுறி. ஓகே, உன் மனசாட்சி உனக்கு உறுத்துற வரைக்கும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆவியான உன்னை விட்டு போகலை, உணர்த்துறாரு. என்னைக்கு உனக்கு எந்த உணர்வு இல்லாமல் நீ மந்தமாக இருக்கிறியோ அப்படின்னா அந்த அளவுக்கு மனசு வந்து தள்ளப்பட்டுச்சு. தம்பி அவன் விழுந்துட்டான்னு அவனுக்கே தெரியாது. இல்லையா நான் நல்லா தானே இருக்கிறேன், தப்பு செய்கிறதெல்லாம் நீ என்னத்தான் சுட்டி காட்டினாலும் அது அவனுக்கு உணர்வு இருக்காது. அவனால் உணரவும் முடியாது, அவனை நினைச்சா கூட அவனால் மனம் திரும்பவும் முடியாது, அது நினைப்பே வராது. இதுக்கு நல்ல உதாரணம் சாத்தான்ல, இப்போ அவனால் மனம் திரும்ப முடியுமா? அவனுக்கு அது வரவே வராது. அதுக்கு நல்ல ஆதாரம் வந்து இந்த 1000 வருடம் பாதாள குழியில் இருந்தது தான். மாறினானா? மாறல. ஏன் மாறல? 1000 வருடம் உனக்கு டைம் கொடுக்குறாங்களா மாறுவதற்கு? அவனால் முடியாது. டோட்டல் கரப்ஷன், டோட்டல் இருள், ஒளியே இல்லை, பிளாக் ஹோல் ஆயிட்டான். ஆமாங்க, எல்லா ஒளியத்தையும் ஒளியும் முழுங்கியாச்சு. என்ன? ஆமாங்க. சரி, ஒரு மணி நேரம் உங்களை உட்கார வச்சுட்டா வீட்டில் வரப்போ தேடுவாங்க,
அவர் நாளைக்கு எதோ வரமாட்டிங்க. இல்லைங்க, நிறைய விஷயம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டீங்களா? பத்தியா இதெல்லாம் டீ கடையில் போய் இப்படி பேச முடிஞ்சிச்சா? இல்லை இல்லைங்க, ஏன்னா அது பப்ளிக் பிளேஸு. அது போக டீ மாசம் கொடுத்தது ஒரு மணி நேரம் தான். நம்மளால தான் இப்போ பாரு, நீ 1.5 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்துருந்த, யார் வந்து ஒன்று விரட்ட போகிறா? யார் விரட்ட முடியும்? சாரிப்பா. ஆ, இருட்டு. உங்களுக்கு நல்ல டீ காஃபி போட்டு கொடுக்க முடியல. இந்த வீட்டு வேலைக்கறி பிள்ளை வந்து அவங்க கணவர் இறந்துட்டாராம். ஓ, அதனால் பாவம் இந்த பொண்ணு. ரொம்ப நாளாக கணவன் அவன் விட்டுட்டு வேற ஓடி போயிட்டான். என்ன, இவர் தான் தன்னை தனி மரமாக இருந்து ரெண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிச்சு. இப்போ தான் முந்தின நாள் தான் நியூஸ் வருது, இறந்துட்டான்னு. ஓ, அதான் ஆள் காணும். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல டீ காஃபி போட்டு ஏதாவது ஒரு பலகாரம் வச்சவங்க வச்சுருக்கலாம். இருட்டாங்க. இருந்தாலும் எங்களுடைய ஆவிக்குரிய சந்தேகங்கள்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணீங்க, நன்றி. எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது. ஆ, உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் திரையில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் என் கருத்துக்கள் தெரியும் பொழுது இந்த புது நிகழ்ச்சி என்ன விசேஷம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஒரு பாராட்டணும்ல. கண்டிப்பாங்க. ஒரு கமெண்ட் கமெண்ட் எழுதும் போது எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, அதையும் சேர்த்து எழுதுங்க. என்ன, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவரக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் உங்கள் தேவனே சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மரணத்தா. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமேன். கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபியாக இருப்பாராக. ஆமேன். கர்த்தர் தன் சமூகத்தை உங்கள் முன்பதாக போக செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.